எல்லோருக்கும் வணக்கம் தேசாந்திரியை நடத்தும் இந்த உலக இலக்கிய கொண்டாட்டத்தின் இறுதி உரையாக இந்த ஏழு நாட்கள் தொடர்ந்து வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு இலக்கிய ஆளுமைகளை பற்றி அறிமுகம் செய்துட்டே வந்தேன் அதனுடைய ஏழாவது நாள் உரையாக இன்றைக்கு நான் அறிமுகம் செய்ய போகிற எழுத்தாளர் இத்தாலோ கால்வினோ இவர் வந்து இத்தாலியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் சர்வதேச அளவில் இவருடைய படைப்புகள் வந்து பலவேறு மொழிகளில் வெளியாகி மிகப்பெரிய விருதுகளை பெற்று கொண்டாடப்படக்கூடிய ஒரு எழுத்தாளராக இருக்கிறாரு தமிழில் கூட இவருடைய நாவல்கள் இருக்குது சிறுகதை தொகுப்பு வந்து வெளியாகிருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன சிறுகதை வடிவத்தை அதில் இருந்த புதிய பரிசோதனைகளை உருவாக்குனதில் இத்தாலோ கால்வினோவுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்குது நம்ம கால்வினோவை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஏன் கால்வினோ எவ்வளோ சர்வதேச எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க இத்தளவு கல்வி ஏன் அறிமுகப்படுத்தணும் அல்லது ஏன் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக அதுக்கான சில அடிப்படை காரணங்களை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஊரடங்கு காலத்தில் என்னாச்சு அப்படின்னா முன்னாடி வந்து நான் சொன்னது போல் வீடு தான் உலகம்னு உடனே இவ்வளோ பெரிய சென்னை நகரம் சின்னதாக மாறிடுச்சு உங்கள் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ரேகையை போல் இந்த நகரம் மிகச்சிறியதாக ஒரு நாலந்து தெருக்களும் பத்து பதினைந்து வீதிகளும் மட்டுமே கொண்டதாக ரொம்ப சின்ன நகரம் போல ஒரு தோற்றம் கொண்டுச்சு அதுக்கு முக்கியமான காரணம் நாம் போகலை இன்னொன்று நகரத்தினுடைய வீதிகள் எல்லாமே ஊரடங்கு காரணமாக நடமாட்டமே இல்லாமல் இருந்தது நான் அறிந்த வரைக்கும் கடற்கரை இவ்வளோ காலம் மூடப்பட்டது இப்போ தான் முதன்முறை இல்லைனா ஒரு நாளைக்கு கடற்கரையில் எவ்வளோ ஆயிரம் மக்கள் அதுவும் விடுமுறை தினங்களிலெல்லாம் அந்த கடற்கரை மணல் தெரியாத அளவுக்கு மனித முகங்களை பார்க்கலாம் சந்தோஷம் கடற்கரை முழுக்க நிரம்பி இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் கடற்கரையை ஒட்டியே நான் குடியிருந்திருக்கிறேன் அன்றாடம் கடற்கரைக்கு வரக்கூடிய மனிதர்களை பார்த்துருக்குறேன் அந்த கடற்கரை நீண்ட காலம் மூடப்பட்டுச்சு யாருமே இல்லை மெரினா பீச் முழுக்க யாரும் இல்லை பெஸன்னரில் இருக்க எலிட் பீச்சில் யாருமே இல்லை ஒட்டுமொத்த கடற்கரையும் பார்த்தீங்கன்னா ஆளே இல்லாமல் மூடப்பட்டிருந்தது எனக்கு தெரிந்து என் நினைவில் இதுதான் முதல் முறை அப்போ நகரத்தில் கடற்கரை இருக்குது ஆனால் கடற்கரைக்கு யாரும் போக முடியாது வீடுகள் இருக்குது வீடுகளுக்குள்ளே முடங்கி தான் இருக்க முடியும் வீதிகளை யாரும் பயன்படுத்த முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நகரம் ஒரு சின்ன அளவில் அதனோட தோற்றத்தை உருமாற்ற ஆரம்பித்தது இப்படி பெரிய நகரமே சின்னதாக ஆச்சுன்னு சொன்னால் சின்ன நகரங்கள் அல்லது சின்ன கிராமங்கள் எப்படி இருக்கும் ரொம்ப சின்னதாக உள்ளங்கைக்குள் உலகம் சுருங்கனை தான் மாறிடுச்சு இதை தான் கேள்வினா எழுதுகிறார் ஒரு நகரம் கொள்ளக்கூடிய மாற்றத்தை நகரம் எப்படியெல்லாம் மனித மனதில் வேறு வேறு வகையாக பதிவாயிருக்குங்கிறத வெவ்வேறு நகரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய அகப்புற ஒப் ஒற்றுமைகளை எதனால் ஒரு நகரம் வசீகரிக்குது ஏன் நகரத்தை தேடி மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்கங்கிறது தான் கேள்வினோ ரொம்ப அழகாக இந்த நாவல் எழுதியிருக்காரு இன்விசிபிள் சிட்டிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த நாவலை புலப்படாத நகரங்கள்ங்கிற பேரில் சா தேவிதாஸ் மொழியாக்கம் செய்திருக்கிறாரு தமிழ்லேயே இந்த நாவலை நம்ம படிக்கிறதுக்காக கிடைக்கிது நான் முன்னாடி சொன்னது போல் நகரங்களுக்கான கதைங்கிறது ஒரு பெரிய வரலாறு உடையது நீங்கள் இந்த சென்னை நகரத்தையே எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னூறு வருட வரலாறுனால் அது பிரிட்டிஷ்காரர்கள் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் இந்த நகரத்தை விலைக்கு வாங்கி முன்னூற்றி சொச்சம் ஆண்டுகள் ஆயிடுச்சே தவிர அதுதான் சென்னையோட வரலாறானா இல்லை அதுக்கு முன்னாடியே திருவற்றியூர் இருக்குது அதுக்கு முன்னாடியே திருவான்மியூர் இருக்குது அதுக்கு முன்னாடியே மயிலாப்பூர் இருக்குது சென்னை பலவேறு சின்ன சின்ன கிராமங்களாக இருந்தது அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த நகரமாக்கினதில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அவர்கள் இந்த நகரத்தை தங்களோட வணிக மையமாக அதிகார மையமாக உருவாக்குனாங்க இந்திய நகரங்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா கல்கத்தா ஒரு காலத்தில் இந்தியாவினுடைய தலைநகரமாக இருந்தது இன்றைக்கு தலைநகரம் டெல்லி ஆயிடுச்சு டெல்லிலேயே நமக்கு தெரியும் புதிய டெல்லியை இந்த நியூ டெல்லிங்கிற புதிய டெல்லியை வெள்ளைக்காரங்க அவங்களோட ஆட்சிக்காக அதிகாரத்திற்காக உருவாக்குனாங்க அதுதானே வரலாறு அப்போ நகரங்கள் மனிதர்களுடைய ஆசையால் மனிதர்களோட கனவுகளால் மனிதர்களோட வேட்கையால் உருவாக்கப்படுது நகர் மயமாகும் போது என்ன இருக்குது அப்படின்னா பிழைப்பிற்காக பலவேறு காரணங்களுக்காக மனிதர்கள் நகரத்தை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க நகரத்துக்கு வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா நகரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து கொண்டே போய் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ சென்னைனா சென்னை எவ்வளவு பெரியது எதுவரை சென்னையை நம்ம கண்டுபிடிக்க முடியாது எங்கே சென்னையினுடைய மையம் இருக்குது சென்னைக்கு பலவேறு மையங்கள் இருக்குது இப்படி தான் எல்லா நகரங்களும் அப்படியே ஒரு பெரிய சிலந்தி வலை விரிந்து கொண்டே போகிறது போல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நகரங்கள் விரிந்து போயிட்டே இருக்குது நகரத்துக்கு ஏழு எட்டு அடுக்குகள் இருக்குது இந்த நகரத்தில் இந்த நகரத்தினுடைய வெள்ளமோ புயலோ எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய சொகுசான வசதியான வாழ்க்கையை வாழக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களுக்கான ஒரு நகரமாக சென்னை இருக்குது மேல் மத்திய தர வர்க்க வசதியானவர்களுடைய அடுத்த நிலையில் இருக்கவர்களுக்காக ஒரு சென்னை இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நடுத்தர மக்களுக்கான சென்னை கீழ்த்தட்டு மக்களுக்கான சென்னை புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கான சென்னை பிளாட்பாரத்தில் வாழக்கூடிய நடைபாதை வாசிகளுக்காக சென்னை இது கூட இல்லாமல் சுற்றி அலைந்து தெரியக்கூடிய நாடோடிகளானவர்களுக்கான சென்னைன்னு சென்னைக்குள்ளே எட்டு அடுக்குகள் இருக்குது இது எல்லா நகரத்துக்கும் பொதுவானது எல்லா நகரங்களுக்குள்ளேயும் அந்த நகரம் சிலருக்கு சொர்க்கம் சிலருக்கு நரகம் நீங்கள் யார் எந்த தட்டை சேர்ந்தவர்கள் இந்த நகரத்தில் எங்கே வாழ்கிறீங்க அப்படின்ட்டு அந்த வகையில் இந்த நடபாதை வாசிகளை சேரியில் வசிக்கக்கூடியவர்களை ஒடுக்கப்பட்ட மக்களை அடித்தட்டு மக்களை பற்றி இந்த நகரம் பெரிதாக கவலைப்படுறதே இல்லை பெரிய பெரிய புதிய மாற்றங்களும் புதிய நவீனமான விஷயங்களும் வரும்போது அவர்கள் தான் துரத்தப்படுறாங்க அவர்கள் தான் விரட்டி அடைக்கப்படுறாங்க அவர்களுக்கான வசிப்பிடங்கள் தான் பறி போகுது இதையெல்லாம் தான் இலக்கியம் பார்க்குது பதிவு செய்யுது ஜெயகாந்தன் வந்து இந்த பிளாட்பாரத்தில் வசித்த அத்தனை மனிதர்களை பற்றியும் எழுதியிருக்காரு ரிக்ஷாக்காரங்களை பற்றி எழுதியிருக்காரு யாரையெல்லாம் நாம் வந்து நம்ம சொந்த வாழ்க்கையில் கண்டு விலகி போனோமோ அவர்களையெல்லாம் கதாநாயகர்களாக்கினார் ஜெயகாந்தன் இப்படி தான் பாரிஸ் நகரத்துக்கு எழுதப்பட்டது இப்படி தான் லண்டனுக்கு எழுதப்பட்டது இப்படி தான் டோக்கியோ எழுதப்பட்டது உலகில் நகரங்கள்தான் அதிகமாக எழுதப்பட்டது அதிலும் குறிப்பாக லண்டனை பற்றி பாரிஸை பற்றி டோக்கியோவை பற்றி அல்லது மாஸ்கோவை பற்றி எவ்வளோ ஆயிரம் கதைகள் இந்த கதைகள் தான் அந்த நகரத்துக்கான அந்த தொன்மையை வரலாற்றை இன்னும் சொல்லப்போனால் உலக அளவில் இந்த நகரங்கள் புகழ் வருவதற்கு முக்கியமான காரணம் அந்த நகரத்தை பற்றி எழுதப்பட்டது அதிகம் நீங்கள் லண்டனோட வரலாறை எழுத பாருங்கள் லண்டனை பற்றி எத்தனை புத்தகங்கள் எவ்வளவு எழுத்தாளர்கள் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க ஒவ்வொருத்தரோட புத்தகத்திலையும் இடம்பெற்றிருக்கக்கூடிய லண்டனும் வேறு மாஸ்கோவும் வேறு பீட்டர்ஸ்பர்க்கை பற்றி தசாஸ்கே எழுதுகிறாரு டால்ஸாய் வந்து மாஸ்கோவை பற்றி எழுதுகிறார் மாஸ்கோ முழுக்க வசதியானவர்களுக்கான பிரபுக்களுக்கான நகரம் பீட்டர்ஸ்பர்க் ஏழைகளுக்கான நகரம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி நடத்துவதற்காக உருவாக்கப்பட்ட நகரம் பீட்டர்ஸ்பர்க் அப்போ பீட்டர்ஸ்பர்க்கினுடைய சூரியனே வராத இருண்ட மூலையில் இருக்கக்கூடிய ஒரு வீதியை பற்றி தான் வெண்ணிறகிறவர்களில் தசாஸ்கே எழுதுகிறார் ஆனால் மாஸ்கோ அப்படி இல்லை மாஸ்கோ மிகப்பெரிய இசைக்கூடங்களும் கூடங்களும் வசதியானவர்களுக்கான வாழ்க்கையும் பெரும் பிரபுக்களுக்கான இடம் அதிகார மையத்துக்கான இடமாக இருந்தது மாஸ்கோ அப்போது ஒரு பக்கம் மாஸ்கோ ஒரு பக்கம் பெயிட்டஸ்பாக்கை எழுதப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் டோக்கியோ போன்ற நகரங்கள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா உலகத்தில் மிக அதிகமான பணம் அதாவது சம்பாதிக்கக்கூடிய செலவு செய்யக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் அதிக பணம் தேவைப்படக்கூடிய நகரத்தில் ஒன்றாக டோக்கியோ இருக்குது நியூயார்க் கேட்கவே வேணாம் அது ஒரு கனவுலகம் நீங்கள் நியூயார்க்குக்கு போயிட்டேங்க நியூயார்க்கில் இருந்தீங்க அல்லது நியூயார்க்கில் ஒரு புத்தாண்டு தினத்தின் போது நியூயார்க்கில் நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு கனவுல மிதந்துட்டுருக்கதை பார்ப்பீங்க நியூயார்க் எவ்வளவு எழுதப்பட்டிருக்குது கல்வினாவே சொல்கிறாரு நியூயார்க் என்பது அமெரிக்கா இல்லை நியூயார்க் என்பது கனவில் மிதந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த நகரத்தில் கிடைக்காத விஷயமே கிடையாது கொண்டாட்டம் வந்து எப்போதும் அப்படி பெருகி வெளிந்துட்டு கூடியது ஆனால் அதே நியூயார்க் நகரத்துக்குள்ளே தான் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க வசிப்பிடம் இல்லாதவர்கள் இருக்காங்க இந்த நகரத்துக்கும் பலவேறு முகங்கள் இருக்குங்கிறார் அப்போ நகரங்கள் எழுதப்படும் போதெல்லாம் அந்த நகர வாழ்க்கை எழுதப்படுது கல்வினோட புலப்படாத நகரங்கள் அப்படிங்கக்கூடிய இந்த கதையில் ஐம்பத்தைந்து வேறு வேறு நகரங்களை பற்றிய ஒரு உரையாடலாகத்தான் இந்த நாவல் இருக்குது யார் இந்த நாவலை யாருக்கு சொல்கிறாங்க அதுதான் சுவாரஸ்யம் கல்வினோ இத்தாலிய எழுத்தாளராக இருந்தாலும் கூட அவர் யாரை பற்றி இந்த நாவலில் எழுதியிருக்காருன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய பயணியாக கருதப்படக்கூடிய மார்க்கோ போலோவை பற்றி எழுதியிருக்கார் மார்க்கோ போலோஜ் வெனிஸில் இருந்து சீனாவுக்கு போன ஒரு பெரிய பயணி இருபது ஆண்டுகள் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தன் தேசத்துக்கு வெளியில் பயணியாக கழித்திருக்கிறார் அதுக்கப்புறமும் கூட அவர் தன் நினைவில் இருந்து தான் தன்னோட பயண குறிப்புகளை எழுதியிருக்கிறார் சீனாவை பற்றி சீன பண்பாட்டை பற்றி அங்கே இருந்த அரச குடும்பத்தை வாழ்க்கையை நம்பிக்கைகளை அறிவியல் அவர் சீனாவை பற்றி எழுதியது மிக அதிகம் தான் பயணத்தில் பார்த்த எல்லாத்தையும் மார்கோ போலோ எழுதியிருக்கிறார் இப்போ ஒரு புதிய சர்ச்சையை சொல்கிறாங்க என்னென்னா போலோ சீனாவுக்கே போகலை அவர் சீனாவுக்கே போகாமல் கேட்டறிந்த கதைகளை எழுதிட்டார் அப்படின்னு எதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா மார்க்கோ போலோ வந்து சீனாவினுடைய பெருஞ்சுவரை பற்றி ஒன்றுமே எழுதலை சீன தேயிலைகளை பற்றி எதுவுமே எழுதலை சீனாவில் பெண்களினுடைய பாதங்களை வந்து சின்னதாக்கி கட்டுறாங்க இல்லையா அந்த கட்டுகிற பழக்கத்தை பற்றி எழுதலை இன்னும் சொல்ல சீன சீனா வரலாற்றில் மார்க்கோ போலோவினுடைய பேரே இல்லை அதனால் அவர் அங்கே போகலை அப்படிங்கிறாங்க ஆனால் சிறையில் இருந்தபோது அவர் வந்து ஒரு போரில் கலந்துக்கிட்டு மார்க்கோ போலோ வந்து ஒரு சண்டை செய்யக்கூடிய வீரனாக இருந்து போரில் கலந்து சிறைப்பட்ட காலத்தில் அந்த தன் நினைவுகளை எழுதினார் அப்படின்னு சொல்லி தான் அந்த மார்கோபோலோவனுடைய வரலாறு சொல்லுது மார்க்கோபோலோ குப்லாக்கான்னு சொல்லப்படக்கூடிய அந்த சீன மன்னருக்கு சொல்வது போல தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்குது குப்லா வந்து அந்த மங்கோலி வம்சத்தினுடைய மிகப்பெரிய அரசன் அந்த குப்லாக்கானை பற்றி கால்ரேஜ் எழுதின கவிதை நமக்கே தெரியும் அது ஒரு ஜானடுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கனவு வாழ்க்கையை பற்றி கனவு நிலையை பற்றிய ஒரு பித்தேரிய விஷயத்தை பற்றின ஒரு கவிதை அது அந்த குப்ளாக்கானிடம்தான் மார்கோ போலோ இந்த கதையை சொல்கிறார் தான் பயணத்தில் பார்த்த வேறு வேறு நகரங்களை நகரங்களை வந்து போல விவரிக்கிறது போல தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு ஒரு நகரத்தை நீங்கள் எப்படி நினைவு கொள்ளுவீங்க நீங்கள் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த கிராமத்துக்கு ரெண்டு வீதி தான் இருக்குது ரெண்டு வழி தான் இருக்குது ஒன்று என்னென்னா கிராமத்துக்குள்ளே போகிற வழி இன்னொன்று வெளியே போகிற வழி பெரும்பாலும் ஒரே வழியாக கூட இருக்கும் கிராமத்துக்குள்ளே வந்துட்டு கிராமத்துலேருந்து வெளியே போகிற வழி வந்து பல கிராமங்களில் ஒரே ஒரு வழியாக தான் இருக்கும் அல்லது ரெண்டு வழிகள் இருக்கும் ஒரு நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையே என்னென்னா நகரம் எண்ணிக்கேற்ற வழிகள் கொண்டது சென்னைக்குள்ளே ஒரு நல்ல என்னன்னு வச்சிங்கன்னா நூறு வழிகள் இருக்குது எந்த பக்கம்தான் வரலாம் உதாரணத்துக்கு ஒருவர் வந்து இந்த மாதிரி ஒரு இருந்தோ அல்லது ஆவடியில் இருந்தோ அம்பத்தூரில் இருந்தோ வந்து அவர் ஒரு அண்ணா நகரில் வேலை பார்த்துட்டு போகிறான்னு வைங்களேன் அவருக்கு சென்னையில் கடலே கிடையாது அவர் கடல் வாழ்க்கையை அனுபவிக்கவே இல்லை அவருடைய சென்னையில் கடல் ஒரு பிரதான பகுதியே இல்லை ஆனால் நீங்கள் ஒரு திருவல்லிக்கண்ணியில் இருந்தீங்கன்னா ஒரு ராயபுரத்தில் இருந்தீங்கன்னா கடற்கரையை ஒட்டி எந்த பகுதியில் வச்சிங்கனாலும் கடல் தான் உங்களுக்கு வாழ்க்கை அட நீங்கள் ஒரு வேளை தாம்பரத்தில் தான் வசிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சென்னை என்பது நீங்கள் தாம்பரத்துலேருந்தே இருந்தே சென்னைக்கு பயணம் செய்து வருவீங்க ஆனால் நீங்கள் சென்னைக்குள்ளே தாம்பரம் சென்னைக்குள்ளே தான் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு சென்னையை நோக்கி வருவீங்க அப்போது வேறு 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 சென்னை இருக்குது வேறு 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 சென்னை ஒன்று சேர்ந்த ஒரு பெரும் சென்னையாக தோற்றம் உள்ளது இதைத்தான் கேள்வீனோ தன்னுடைய புலப்படாத நகரத்தில் எழுதுகிறார் நாம் ஒவ்வொருவரும் ஒரு நகரத்தில் வாழ்கிறோம் தான் உண்மை நான் வாழ்கிற சென்னை என்பது என்னோடய வீடு என்னுடைய அலுவலகம் என்னுடைய நண்பர்கள் இருக்கிற வீதி இன்னும் சொல்லப்போனால் நான் பழங்குகிற அல்லது நான் போய் வருகிற எனக்கு பரிச்சயமான ஒரு சென்னையை தான் நான் சென்னைன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் ஒரு சென்னையை நினச்சிகிட்டு இருக்கீங்க ஒவ்வொருவரும் அந் தன்னோட ஊருக்குள்ளேயே தான் ஊரை ஒன்றை உருவாக்கிக்கிறாங்க அந்த தான் உருவா உருவாகிற ஊருக்குள்ளே அவங்களா அந்த ஊருக்கான மனிதர்களை வச்சுக்கிறாங்க பெரிய சமூக நெருக்கடிகள் அவர்கள் உருவாக்கின அந்த நகரத்துக்குள்ளே இருக்குமானா இருக்காது ஆனால் அந்த நகரம் அவர்கள் சொந்த நகரம் போனது ஒரு நகரம் மனிதர்களோடு உறவாடுவது எப்படி என்றால் தன்னை மனிதர்கள் வழியாகத்தான் வெளிப்படுத்தி கொள்கிறதுன்னு கேள்வி நான் சொல்கிறார் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஊருக்கு போன உடனே மெட்ராஸ் மெட்ராஸ்ன்னு வந்திருக்கீங்களா இவங்கெல்லாம் மெட்ராஸ்காரங்க அப்படின்னு ஊ ஊரில் சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி அந்த ஊரில் வசிக்கிறாங்கங்கிறத தாண்டி அவர்களோட பேச்சில் அவர்களோட நடத்தையில் அவர்களோட மொழியில் அவர்களோட வெளிப்பாட்டு விதத்தில் எல்லாத்தினையும் இந்த நகரம் தன்னை வெளிப்படுத்திக்கிறது நீங்கள் ஏதோ ஒரு விமான நிலையத்தில் காத்திருக்கிறீங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் உங்களோட ஊரை சேர்ந்த நானும் மதுரை தாங்க அப்படின்னு சொன்னார்னா ஆ என் ஊர்க்காரரா அப்படின்னு உடனே உங்களுக்கு நெருக்கம் வந்தது கல்வி நான் சொல்கிறாரு இரண்டு மனிதர்கள் அல்ல ஒரே நகரம் இரண்டு மனிதர்களின் வழியாக தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுது எங்கேயோ முகமே தெரியாத ஒரு நாட்டில் யார் தெரிந்த மனிதர் ஒருவர் கூட இல்லாத இடத்துல நீங்கள் ஒரு தமிழ் பாட்டை கேட்டிங்கன்னா ஒரு தமிழரை சந்தித்தீங்கன்னா உடனே இந்த நிலமும் இந்த மொழியும் இந்த அந்த மொழியினுடைய பாடல்களும் அல்லது நினைவுகளும் பீரிடுது இல்லையா அதுதான் நண்பர்களே இந்த நகரங்கள் மனிதர்களை கொண்டு தங்களோட வாழ்க்கையை தங்களோட விதியை முன்னெடுத்து செல்கின்றன அப்படின்னு கல்வி நான் சொல்கிறார் அது எவ்வளோ சுவாரஸ்யமானது யோசிச்சு பாருங்கள் நம்ம பேசிகிட்ருக்கும் போதே நம்மளோட பேச்சில் வரக்கூடிய சொற்கள் அல்லது நம்மளோட சுவை அல்லது நாம் தேர்வு செய்யக்கூடிய உடைகள் நம்மளோட உணவு எல்லாத்துலேயும் அந்த நகரத்துக்கான அடையாளம் இருக்குது ஒருத்தர் பேசுறதை வச்சு உடனே கேட்டுருவாங்க நீங்கள் திருநெல்வேலியா நீங்கள் மதுரையா நீங்கள் சென்னையா அது எப்படி அப்போ அந்த நகரம் தன்னுடைய தனித்த அடையாளங்களை எல்லாவற்றையும் அந்த மனிதர்களோட வாழ்க்கையில் அவர்களோட அடையாளமாக மாற்றிடுது அதிலும் இந்த நகரத்திலேயே பிறந்து இந்த நகரத்திலேயே வளர்ந்து இந்த நகரத்திலேயே வாழக்கூடியவராக இருந்தால் அவருக்கு தனித்துவம் இருக்குது நிறைய பேர் இந்த நகரத்தில் வருவாங்க ஆனால் இந்த நகரத்தில் இருப்பாங்க ஆனால் அது இந்த நகரம் என்னுடையது இல்லை என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா எங்கள் ஊர் வேறு சார் நான் இங்கே வந்திருக்கேன் சார் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க முப்பது நாற்பது வருடமாக இருக்கிறாங்க ஆனாலும் இது தன்னுடைய ஊர் இல்லைன்னு நினைப்பார் அப்போ அவர் நினைவில் ஒரு நகரம் இருக்குது வாழுகிறது ஒரு நகரமாக இருக்குது அப்போ இரண்டு நகரங்கள் இருக்குது சிலருக்கு எப்படி இருக்குன்னா வேலை நிமித்தம் வேறு வேறு நகரங்களுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க அப்போ அவர்கள் வேறு 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 நகரங்களை தன்னோட நினைவில் கொண்டு இருக்கிறாங்க கேள்வி நான் சொல்கிறாரு ஒருவர் நகரத்துக்கு அடையக்கூடிய முதல் விஷயமே என்னென்னா நகரம் என்பது அதனுடைய புற அளவில் இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் முதல் முதலாக ஒருவர் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடியே சென்னை அவருக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சொல்லாக அறிமுகமாகுது அல்லது நகரம் ஒரு சொல்லாக அறிமுகமாகுது அதுக்கப்புறம் அதை பற்றிய ஓவியங்கள் காட்சிகள் புகைப்படங்கள் வழியாக அந்த நகரம் அறிமுகமாகுது நான் சென்னைக்கு வருவதற்கு முன்னாடி சென்னையை எப்போது பார்த்தேன் அப்படின்னா திரைப்படங்களில் பார்த்துட்டேன் திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் சென்னைக்கு வருவதன் வழியாக அவர்கள் காட்டிய சென்னையை அன்னைக்கு இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனை மவுன் ரோடை திருவள்ளிக்கணி மயிலாப்பூரை எல்லாம் சென்னைக்கு வருவதுக்கு முன்னாடி ஒரு இப்போ ஆறு ஏழு வயதுகளிலே பார்த்துட்டேன் அது வசீகரமாக இருக்கு ஏன்னா ஒரு கிராமத்தினுடைய வீதிகளை விட நகரத்தினுடைய வீதிகளில் அவ்வளவு பெரிய பெரிய வீதிகள் வணிக மையங்கள் கொண்டாட்டங்கள் எங்க போனாலும் மக்களுடைய உற்சாகமான முகங்கள் இதெல்லாம் சேர்ந்து நகரத்துக்கு போகலாம் நகரத்தில் வாழலாம் நகரம்தான் நம்ம வாழ்க்கைக்கான அடையாளங்கிற ஆசையை ஒருத்தனுக்கு உருவாக்குது அப்போ நீங்கள் ஒரு நகரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நகரத்தை பார்ப்பதுக்கு முன்னாடி அது ஒரு பிம்பமாக காட்சியாக அல்லது ஒரு சொல்லாக அல்லது ஒரு கனவாக ஒரு கற்பனையாக உங்கள் மனதுக்குள்ளே வந்தது நிறைய பேர் அந்த ஊருக்கே போகாமல் கூட இருப்பாங்க வாழ்நாள் முழுக்க அந்த நகரத்தை பார்க்காமல் இருப்பாங்க ஆனால் தான் பேச்சில் அந்த நகரத்திலேயே வாழ்ந்தது போல சொல்லுவாங்க காரணம் என்னென்னா செய்திகளின் வழியாக நினைவுகளின் வழியாக பல்வேறு காட்சிகளின் வழியாக அந்த நகரம் சொல்லப்பட்டது உதாரணத்துக்கு நமக்கு லண்டனை பற்றி அவ்வளவு தெரியும் ஏன்னா திரைப்படத்தில் அவ்வளோ பார்த்துருக்குறோம் லண்டனுடைய அந்த மணி கூண்டிலிருந்து மணி ஒழிக்கக்கூடியதை நாம் கேட்டது போல் சந்தோஷப்படுறோம் நிஜமாக லண்டனுக்கு போனோம்னா இல்லை காரணம் அது காட்சி வழியாக அறிமுகமாகியே நமக்கு நெருக்கமாகிடுச்சு இதை தான் சொல்கிறாரு எல்லா நகரங்களும் மனிதர்களுக்குள் நினைவுகளாக மாறிடுது நினைவுகளாக மாறின உடனே என்ன இருக்குது அப்படின்னா அந்த நினைவுகள் மனிதர் ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு கடத்தப்படுது உண்மையில் ஒரு கதை கதையின் வழியாக பலவேறு நகரங்கள் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளுகின்றன அப்படின்னு சொல்கிறார் நகரத்தை பற்றி நமக்கு இருந்த தொன்மையான பார்வை என்ன அப்படின்னா நகரம் அல்லது நகரங்கிற சொல்ல கூட அவர்களுக்கு தெரியாது பட்டணம் பட்டணத்துக்கு போகணும் பட்டணத்தில் போயிருக்கணும் பட்டணம் தான் பெரிய கனவு அப்படிங்கிறது பட்டணத்தை பற்றி கிராமவாசிகளுக்கு இருந்த ஒரே பயம் என்ன அப்படின்னா அங்கே போனால் ஏமாற்றிடுவாங்க அங்கே போனால் நம்மளை வந்து மோசடி பண்ணிடுவாங்க அங்கே போனால் நம்ப முடியாது ஆனால் அங்கே போனால் சம்பாதிக்கலாம் அங்கே போனால் வசதியாக வாழலாம் அங்கே போனால் நிறைய இன்பங்களை அனுபவிக்கலாம் அப்போ இந்த இரண்டு நிலைகள் தான் பொதுவாக உலகம் முழுவதுமே இருந்தது கிராம மக்கள் பட்டணத்துக்கு போகிற அல்லது நகரத்துக்கு போக பயப்பட்டாங்க ஏன் விட்டாங்கன்னா அங்கே போனவொடனே ஏமாற்றிடுவாங்கன்னு ஏன் ஒரு கிராமத்தில் ஏமாற்ற முடியாதுன்னா கிராமத்தில் பெரும்பாலும் எல்லாருக்கும் எல்லோரும் தெரியும் ஏமாற்றுவதற்கான சந்தர்ப்பம் கிடையாது அப்படி ஏமாற்றினாலும் ஒருவன் தப்பி போயிட முடியாது இங்கே அப்படி இல்லை நீங்களும் அந்நியர் தான் நீங்கள் சந்திக்கக்கூடியவரும் அந்நியர் தான் இந்த நகரத்தில் எல்லாரும் புதியவர்கள் தான் எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி வந்தீங்கங்கிறதான் கேள்வி ஒருத்தர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பார் ஒருத்தர் போன வாரம் வந்திருப்பார் ஒருத்தர் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பார் ஆனால் அவர்கள் எல்லோருமே இந்த நகரத்துக்கு புதியவர்கள் தான் இந்த நகரத்துக்கென்றே பூர்வகுடிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த நகரத்தில் அடையாளமற்றவர்களாக மற்றவர்களாக ஆக்கப்பட்டாங்க நகரம் வளர்ச்சியடையும் போது முதன் முதலாக ஒடுக்கப்பட்டது அவர்களோட வாழ்க்கை தான் அவர்கள் தான் இந்த நகரத்தில் இந்த உண்மையான இந்த நகரத்துக்குரியவர்கள் ஆனால் அவர்கள் தங்களோட நகரமாக இதை சொன்னால் பொது வெளி ஏற்றுக்கிடலை நகரம் ஏமாற்றுச்சா ஏமாத்துச்சு நகரத்தில் மோசடிகள் நடந்ததா இது நடந்தது விதவித விதமான மோசடிகள் விதவிதமான ஏமாற்றுகள் சூது வஞ்சம் எல்லாமும் சேர்ந்தது தான் ஒரு நகரம் இன்னொரு பக்கம் புதிய புதிய வேலைவாய்ப்புகள் புதிய சா ஜாதி இந்த நகரத்தில் அதிகம் இல்லை மதம் இல்லை எல்லாவற்றையும் தாண்டி ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கவும் பழகவும் காதலிக்கவும் புதிய வாழ்க்கையை தொடங்கவும் புதிய புதிய வசதிகளை பெருக்கிக் கொள்ளவும் நவீன தொழில்நுட்பங்களை கொள்ளவும் மருத்துவம் கல்வின்னு எல்லாவற்றுக்கும் நகரம் ஒரு மையமாக இருந்தது அப்போ நகரத்துக்கு தேடி வரக்கூடியவன் அந்த ரெண்டு கிடையில் தான் தான் நகரத்துக்கு வந்து ஏமாந்த கதையும் இருக்குது நகரத்துக்கு வந்து வாழ்ந்த கதையும் இருக்குது இதுதான் கல்வி நவனுடைய புலப்படாத நகரம் சொல்லுது என்னென்னா ஒரு நகரத்தினுடைய விதி என்பது அந்த நகரத்தினுடைய இயல்பிலேயே அடங்கியிருக்கு நீங்கள் இப்போ மதுரை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அந்த நகரத்தினுடைய மையமாக இருக்கக்கூடிய கோவிலும் கோவில் சார்ந்த வாழ்க்கையும் அந்த நகரத்துக்கென்றே இருக்கக்கூடிய ஒரு இயல்பும் உணவு கடைகளும் இரவுலவும் கூட வந்து மக்கள் தேடி போய் சாப்பிடுகிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படக்கூடிய அந்த அடையாளம் மதுரைக்கு இருக்குது திருச்சி எப்படின்னா க ஆற்றங்கரையோட ஒரு நகரம் அந்த நகரத்துக்கான வாழ்க்கை இப்படி ஒரு நகரத்துக்கு என்று ஒரு இயல்பு இருக்குது அந்த இயல்பு எப்படி இருக்குன்னா அது தன்னை அந்த இயல்பை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டே வருகிறதுன்னு சொல்வார் இந்த நாவலே எப்படி எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா குப்லா காண்ட மார்க்க போல தான் பார்த்த ஒவ்வொரு ஊரை சொல்லும் போதும் அந்த ஊரில் கட்டிடங்கள் எப்படி இருந்தது மனிதர்கள் எப்படி இருந்தாங்க என்ன நிறமுடையதாக இருந்தது என்ன வினோதம் இருந்தது புதுமைகள் என்ன இருந்தது அப்படின்னு ஏன்னா ஒரு நகரம் என்பது அதனுடைய புதுமைகளால் தான் வசீகரிக்கப்படுது இப்போ கூட நீங்கள் ஒரு நகரத்துக்கு போன உடனே முதல்ல சொல்கிறது என்னென்னா இந்த ஊரில் நூறு மாடி கட்டணம் இருக்குது இந்த ஊரில் இப்படி ஒரு அழகான ஒரு மால் கட்டியிருக்காங்கன்னு புதுமைகள் அந்த புதுமை தான் அந்த நகரத்தை வந்து அடையாளமாக்குது அந்த புதுமையை பார்ப்பதுக்கு தான் இவ்வளோ பேர் வராங்க கல்வி ஒரு குறிப்பு இருக்கிறதுல சில நகரங்கள் அந்த நகரத்தினுடைய இயல்பிலேயே வணிகம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட நகரங்கள் அந்த நகரம் என்றாலே வணிகம் தான் காரணம் இருக்கும் அந்த நகரமே தொடர்ந்து பொருளீட்டுவதில் வணிகம் செய்வதில் தன்னை முன்மை முதன்மன்மைப்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு உண்மை தான் யோசித்து பாருங்கள் இப்போ மும்பை அப்படின்னு சொன்னேனாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது வணிகம் தானே சம்பாத்தியம் தானே மும்பைக்கு போனால் எப்படியாவது சம்பாதிச்சிடலாம் மும்பைக்கு போனால் ஏதாவது தொழில் செய்யலாம் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடலாம் அப்படின்னு அப்போ மும்பை தன்னை ஒரு வணிக நகரமாக காட்டிக்கிடுச்சு ஆனால் புதுடெல்லி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு ஆட்சி அதிகாரத்தினுடைய இன்னும் சொல்ல போனால் இந்தியாவை ஆழக்கூடிய தலைநகரமாக அது தன்னை உருவாக்கிடுச்சு பெங்களூர் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா பெங்களூருக்கான நக இயல்பு அப்படிங்கக்கூடியது கொண்டாட்டத்துக்கான புதிய வேலை வாய்ப்புகளுக்கான இளைஞர்களுக்கான இளமைக்கான நகரம் அப்படின்னு கல்கத்தா அப்படின்னா பழைய நகரம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் மிக புகழ்பெற்றிருந்து இன்று அந்த அடையாளங்களை இழந்த நகரம் அப்படின்னு இப்படி இந்த நகரங்களுக்கான அந்த வரலாற்றை கதையை குப்லா சொல்லும் போதெல்லாம் குப்லா வெளியில் போகாதவன் ஒரு பேரரசன் தன்னுடைய ஆட்சியை விற்று விரிவுபடுத்தி கொண்டே இருந்தவன் ஆனால் அவனுக்கு கேட்க கேட்க வியப்பாருக்கு இப்படிலாம் இருந்துச்சா இப்படிலாம் இருந்துச்சா இப்படிலாம் நகரங்கள் இருக்கா அப்படின்னு அதில் அவர் சொல்கிறாரு நம்மோட ஆசைகள் ஆசைகளுக்கான வடிவங்களை எடுக்கும்போது அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் நகரங்கிற வடிவத்தையும் எடுக்குது அப்படிங்கிறார் கல்வினம் அது உண்மை ஏனென்றால் யாரோ ஒருவர் தான் இந்த நகரத்தை வடிவமைப்பதற்கான அந்த மூல கனவை கண்டார் அல்லது ஒரு அமைப்போ அதிகாரமோ ஒரு புதிய நகரத்தை உருவாக்குவதற்கான கனவை கண்டது அந்த கனவை கொஞ்சம் கொஞ்சமாக நடைவாக்கு இப்போ புதுடெல்லியினுடைய அந்த நீங்கள் மரங்கள் அடர்ந்த பெரிய பெரிய வீதிகளை பார்த்திங்கன்னா திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் புதுச்சேரி அப்படி திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம் இப்படி நகரங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்படும் போது என்ன இருக்குது அப்படின்னா அந்த நகரத்துக்கான அழகான அந்த நகரத்தினுடைய தோற்றமும் பொலிவும் அதுக்கான தனித்துவ அழகும் திட்டமிட்டு உருவாக்கப்படுது ஆனால் சில நகரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தில் உருவாகி வருது கல்வி நகனுடைய குறிப்பிலேயே ஒரு குறிப்பு வருது என்னென்னா நகரங்களினுடைய பெயர்கள் தான் இந்த நகரத்துக்கான அடையாளம் லண்டன் சென்னை அப்படின்னு சொன்னால் அடையாளம் ஆனால் இந்த நகரம் ஒரு காலத்தில் மெட்ராஸ் அப்படின்னு இருந்தது இன்றைக்கி சென்னைன்னு வந்துடுச்சு எல்லா நகரங்களுடைய பெயர்களும் மாறிக்கிட்டே இருக்குது இதையெல்லாம் கூட கால்வினவனுடைய நாவலில் கால்வினன் வந்து அங்கங்கே போகிற போக்கில் சுட்டி காட்டிகிட்டே போகிறார் நாவலோட சுவாரஸ்யமே என்ன அப்படின்னா கேட்க 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 பார்க்காத நகரங்களை எல்லாம் பற்றி குப்லாக்கானுக்கு ஒரு கனவு வர ஆரம்பிக்குது கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறான் தானே அந்த நகரத்தில் இருந்தது மாதிரி தானே அந்த நகரத்துக்கு போனது மாதிரி தானே அந்த நகரத்தினுடைய பிரஜையாக இருந்தது போலெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் கேள்வி என்ன சொல்ற என்ன சொல்கிறாருன்னா மார்க்கோ போலோவை கதை கேட்டுக்கொண்டிருந்த நகரங்களை பற்றிய விந்துகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த குப்லாக்கான் அப்படியே நிறுத்தி இப்போது நீ கேட் நீ சொன்ன நகரங்களையெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு சில விஷயங்கள் தெரியுது நகரம்னா என்னென்னதெல்லாம் இருக்கும் ஒரு நகரவாசினால் இப்படியெல்லாம் நடந்து கொள்வான் ஒரு நகரத்துக்கு என்ற அழகுனால் அந்த அழகுக்கு பின்னாடி எதெல்லாம் இருக்கும் விசித்திரம்னால் இந்த மாதிரியான விசித்திரங்கள்லாம் இருக்கும் இதை வைத்து கொண்டு நான் சில நகரங்களை எல்லாம் சொல்கிறேன் அப்படியான நகரங்கள்லாம் இருக்கிறதா என்று நீ சொல்ல அப்படிங்கிறார் அப்போது அவர் தான் பார்க்காத போகாத நகரங்களை கற்பனையிலேயே சொல்ல ஆரம்பிக்கிறார் பார்த்த நிஜமான நகரம் ஒரு பக்கம் பார்க்காத கற்பனையில் சொன்ன நகரம் ஒரு பக்கம் இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உரையாடலாக தான் இந்த நாவலை எழுதியிருக்கிறார் அந்த குப்லாக்கான்னு சொல்லும் போது தான் பார்க்காத ஆனால் விந்தையான ஒரு நகரத்தை துல்லியமாக சொல்லும் போது மார்க்க போல சொல்லலாம் கரெக்ட் இதே போல் ஒரு நகரம் இருக்குது அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு ஒரு நகரத்தை ஒரு மனிதன் அந்த நகரத்துக்கு போகாமல் அங்கே வாழாமல் கற்பனையாலே புரிந்து கொள்ள முடியும் என்றால் கற்பனை தான் நகரத்தினுடைய இதா அப்படின்னு ஆமாம் ஒரு நகரத்துக்குள்ளே வாழக்கூடியவர்களுக்கு கற்பனை தான் அந்த நகரத்தை பற்றிய தொடர்ந்த பிடிப்பை நம்பிக்கையை உருவாக்கி கொடுத்துட்டே இருக்குங்கிறார் அது உண்மை நாம் இங்கே இருக்கிறோம் கொஞ்ச நாளில் நம்ம இந்த ஒரு ஒருவர் முதல்ல எங்கே ஒரு இடத்துல கூடியிருப்பார் அடுத்து என்ன பண்ணுவார்னா அந்த பகுதிக்கு மாறிடணும் அடுத்து இந்த பகுதிக்கு மாறிடணும்னு கனவு கண்டு கொண்டே இருக்கிறார் அந்த கனவின் வழியாக இந்த நகரத்தினுடைய வேறு வேறு அடுக்குகளுக்குள்ளே அவர் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இன்னொரு விஷயத்தையும் குப்லாக்கான்னு கேட்குறான் நீ எந்த நகரத்தை பற்றி சொன்னாலும் நீ சொல்லுகிற நகரத்துக்குள்ளே உன்னோட சொந்த ஊரான வெனிஸினை பற்றி சொல்கிறது போலேயே இருக்கே அப்படின்னப்ப அவன் சொல்கிறான் ஒரு மனிதன் தன்னோட சொந்த ஊரை வைத்துக்கொண்டு சொந்த நகரத்தை வைத்துக்கொண்டு தான் உலகத்தினுடைய எந்த நகரத்துக்கு போனாலும் அதை அழை விடுவோம் அது உண்மைதான் நண்பர்களே நாம் எங்கே போனாலும் நம்ம ஊரை வச்சுக்கிட்டு நம்ம ஊருங்கிற ஒரு ஸ்கேலை வச்சுட்டு தான் என்ன செய்கிறோன்னா அதை விட இது பெருசாக இருக்குது அதை விட இது சின்னதாக இருக்குது இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இல்லை அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இங்கே ஏர்போர்ட் இல்லை அங்கே ஏர்போர்ட் இருக்குது இங்கே ஓராயிரம் பேர் வசிக்கிறாங்க அங்கே பல லட்சம் பேர் வசிக்கிறார்கள் என்று நம்ம ஊரை தான் நம்ம அளவுகோலாக பயன்படுத்தணும் அதுலேயே கூட மார்க்கோ போல ஒன்று சொல்கிறான் என்னுடைய ஊரை பற்றி நான் எழுத்தில் எழுதினால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பதிவு செய்து கொண்டே வந்தால் அது என் நினைவில் போயிடுமோங்கிற பயம் இருக்குது அப்படிங்கிறான் நிறைய பேருக்கு தன்னுடைய ஊர் என்பது தன்னுடைய சொந்த அந்தரங்கமான தனக்கான ஒரு வாசனை திரவியம் போல் தனக்கான சொந்த உடுப்பு போல் சொந்த கையில் கு அவர்களுக்கு விரும்பியதை பற்ற குத்தி கொண்டது போல் அவர்களும் இந்த நகரமும் ஒன்றிணைந்தவர்களாக இருக்கிறாங்க அவர்கள் போகிற நேரத்திலெல்லாம் இந்த நகரத்தையே தன்னோடு அழைத்துட்டு போகிறாங்க இந்த நகரின் கனவுகளை சுமந்துட்டு போகிறாங்க ஒரு படம் பார்த்தேன் எஜுகேட்டர்ஸ் அப்படிங்கிற படம் அந்த படத்தினுடைய துவக்க காட்சியில் இரண்டு இளைஞர்கள் ஒரு நகரத்தினுடைய உயரமான இடத்துல உட்காந்துட்டு சொல்கிறாங்க இந்த நகரத்தில் ஒரு கோடி பேர் வசிக்கிறாங்க ஆனால் எத்தனை பேர் இந்த நகரத்தை பற்றி இந்த நேரம் சந்திச்சிட்ருப்பாங்க இந்த நகரம் யார் யாருக்கோ என்னென்னமோ கொடுத்துருக்கு ஆனால் அந்த நகரத்துக்கு அவர்கள் என்ன திருப்பி கொடுத்தாங்க இந்த நகரத்தை மேம்படுத்த அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த நகர வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக அவர்கள் என்ன செய்தார்கள் உங்களுக்கு தான் எல்லா நகரம் கொடுக்கணும் நீங்கள் பதிலுக்கு கொடுக்க மாட்டீங்களா நாம் ஏன் அதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க உண்மை நண்பர்களே இது போல கனவு காணக்கூடியவர்கள் நிறையா இருக்காங்க அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த நகரத்தை இந்த நகரத்தினுடைய அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கான கனவு காணுகிறார்கள் அந்த கனவை நிறைவேற்ற முயற்சிக்கிறாங்க நகர் மயமாக்குறதல் அல்லது ஒரு நகரம் உருவாகுதல்ங்கிற கதை எங்கே தொடங்குது மகாபாரதம் படித்தீங்கன்னா மகாபாரதத்திலேயே தொடங்குது மகாபாரதத்தில் வந்து வெற்றியாளர்களான பாண்டவர்கள் ஒரு புதிய நகரத்தை உருவாக்குறாங்க இந்திரப்பிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய நகரத்தை அவர்கள் கட்டுறாங்க உருவாக்குறாங்க மயனால் உருவாக்கப்பட்ட இந்திரப்பிரஸ்தம் தான் இப்போ இருக்கிற டெல்லி அப்படிங்கிறாங்க அது உண்மையானு தெரியாது ஆனால் ஒரு நகரம் எப்படி உருவாகுதுங்கிறத மகாபாரதம் சொல்லுது இந்திரப்பிரஸ்தங்கிற நகரத்தை மயன் நிர்ணயிக்கிறான் எல்லா தொழில்களுக்கும் அங்கே இடம் இருக்குது அவ்வளோ அழகான கட்டிடங்கள் கொண்டதாக அதுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை வசதிகள் அத்தனையும் கொண்டதாக அந்த இந்திரப்பிரஸ்தம் உருவாக்கப்படுது அந்த இந்திரப்பிரஸ்தத்தை பார்க்குறவர்களெல்லாம் இதெல்லாம் உண்மையான உலகமாக அல்லது மாய உலகமாக வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் தான் பூமிக்கு வந்துச்சான்னு நினைக்கிற அளவுக்கு இந்திர பிரஸ்தம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க இந்த நகரம் உருவாக்கப்படும் போது அங்கே இருந்த காடு அழிக்கப்பட்டது அந்த காடு அழிக்கப்பட்ட போது இருந்த பழங்குடி மக்கள் கொல்லப்பட்டாங்க அப்போ அந்த நகரம் உருவாவதற்கு யாரோ பலிகடாவானாங்கிற வரலாறையும் மகாபாரதம் சொல்லுது அப்போ மகாபாரதத்தில் வரக்கூடியது ஒரு இதிகாசத்தில் வரக்கூடிய நகர்மயமாக்கம் அப்படின்னா அஜாதசத்ரு மன்னனால் மன்னனால பாடலிபுத்திரங்கிற நகரம் உருவாக்கப்பட்டது இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்று அஜாத சத்ருதான் பாடலிபுத்திரத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் இந்தியாவினுடைய நவீன நகரமாக உருவாக்கி நகர வாழ்க்கைக்கு ஒரு அடிக்கோள் அடுறான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தொன்மையான நகரம் இருக்குது மதுரைனா அதுக்கு ஈராயிரம் வருட வரலாறு இருக்குது பூம்புகாருங்கிறது கடலோடிகளுக்கான நகரம் மிகப்பெரிய துறைமுக நகரமாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் அவ்வளவு கல்வியிலையும் இந்த மாதிரியான பௌத்த தத்துவங்கள்லேயும் புகழ்பெற்ற ஒரு நகரமாக காஞ்சிபுரம் வந்திருக்கு ஒரு நகரத்தை முதன்மைப்படுத்தி அந்த நகரத்தினுடைய வணிகர்களை முதன்மைப்படுத்தி அந்த நகரத்தினுடைய வாழ்க்கையை முதன்மைப்படுத்தி சிலப்பதிகாரம் தான் எழுதப்பட்டிருக்கு இந்த மாதிரி பூம்புகார் போற்றதும் பூம்புகார் போற்றதும் என்று ஒரு நகரத்தை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல் வேறு மொழிகளில் இருக்கான்னு எனக்கு தெரியலை அப்படி பார்த்தா நகர்மயம் ஆவதை தமிழ் வாழ்க்கை என்றைக்கோ ஏற்றுக்கொண்டது அந்த வாழ்வினுடைய செழுமைகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கு இதையெல்லாம் தான் நாம் புலப்படாத நகரங்கள் படிக்கும் போது கண்டுகொள்ள முடிகிறது என்ன அப்படின்னா அது பேசுவது ஒரு சீன மன்னனிடம் குப்ளாக மார்க்கோ போலோ சொல்லுகிறான் ஆனால் நமக்கு அது என்னவாக புரிகிறதுனா நம்ம வாழ்க்கையை நம்ம நகரத்தை நகரத்துக்கு வந்தவர்களை நகரத்தில் தோற்றவர்களை நகரத்தை பற்றி கனவு காண்பவர்களை நகரத்துக்கு வரணுங்கிறதுக்காக வாழ்க்கையில் தன்னோட சொந்த இடத்தை இழந்தவர்களை பலரெல்லாம் இந்த நகரத்துக்கு வந்து வாழ முடியாமல் திரும்பி போய் சொந்த ஊரிலும் வாழ முடியாமல் போன அந்த நிற்கதியே அப்படின்னு இந்த நகரத்தினுடைய வரலாற்றை பண்பாட்டை அதனுடைய எல்லாம் அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குப்லா கானும் பேசிக்கிட்டே வரக்கூடியதில் இட்டாலோ கல்வினோ எவ்வளோ அழகாக எழுதுறாரு கதை சொல்கிறதெல்லாம் கல்வினோனுடைய ஒரு சிறப்பை அவரை போல கதையினுடைய புதுமைகளை உருவாக்குறதில் புதிய புதிய கதை சொல்லுகிற முறைகளை உருவாக்குனவங்க இல்லையா யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவேன் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலிய கல்வினவனுடைய எழுத்து முறையில் அவருக்கு காஃப்காவை ரொம்ப பிடிக்கும் அவர் காஃப்காவினுடைய உலகத்தை இன்னொரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாருன்னு சொல்லலாம் கேள்வியினுடைய அப்பா வந்து ஒரு வேளாண் விஞ்ஞானி அவர் ஒரு பேராசிரியராக வேலை பார்த்தவர் அது இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் முன்னோடி விஞ்ஞானியாக செயல்பட்டவர் அவர் அவங்க அம்மாவும் ஒரு தாவரவியல் பேராசிரியராக இருந்தவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே வந்து பேராசிரியர்களாக இருந்ததினால ஆய்வு செய்ததனால இயற்கையாகவே வேளாண் துறையின் மீது அவருக்கு ஈடுபாடு இருந்தது வீட்டில் ரொம்ப அழகான மலர் தோட்டம் போட்டிருந்தாங்க கேள்வினோ வந்து கியூபாவில் தான் பிறந்தார் ஆனால் அவருக்கு அந்த நினைவுகள் எதுவுமே இல்லை ஆனால் அவங்க இத்தாலியில் இருக்கக்கூடிய டூரின்கிற நகரத்தில் தான் அவர் படித்தார் அங்கே தான் வாழ்ந்தார் அந்த நகரம் அவரை உருவாக்குறதில் ஒரு முக்கியமான நகரமாக இருந்தது கேள்வினோவை தன்னோடய ஒரு கட்டுரையில் சொல்கிறாரு எங்கள் குடும்பமே எல்லாரும் பேராசிரியர்களான குடும்பம் மாமா பேராசிரியர் அத்தை பேராசிரியர் அப்பா ஒரு பேராசிரியர் அம்மா பேராசிரியர் எல்லாரும் கல்வியில் ரொம்ப வசதியான படித்தவங்க எனக்கு அதனால் இயல்பாகவே என்ன வந்துச்சுன்னா நாமளும் போய் வந்து விவசாயம் சார்ந்த விவசாயத்துறை சார்ந்த கல்வியே பயிலலாமேன்னு தோணுச்சு ஆனால் நல்ல நேரம் என்ன அப்படின்னா அன்று ஏற்பட்ட அந்த பாசிஸ்ட் அரசாங்கம் முசோலியினுடைய அரசாங்கம் நெருக்கடி யுத்த சூழலினால் நான் ஆச்சு அப்படின்னா அதை படிக்காமல் இலக்கியம் படிக்கலாமே என்று இலக்கியம் படிக்க ஆரம்பித்தேன் மூன்று ஆண்டுகள் இலக்கியம் படித்தேன் ஜோசப் கான்ராடை பற்றி ஆய்வு செய்து முதுகலை பட்டம் வாங்கினேன் இலக்கியம் படித்ததுனாலேயே என்னவோ எனக்கு வந்து என்ன இருக்குன்னா என்னை ஒரு கருப்பாடு போல் என்னோடய வீட்டில் உள்ளவங்கள்லாம் பார்த்தாங்க ஆனால் எனக்கு விருப்பமாக இருந்தது அந்த வேளாண் துறையை விட இந்த தாவரவியல் துறையை விட இலக்கியம்தான் இலக்கியம்தான் என்னை உருவாக்குச்சுன்னு சொல்கிறார் ஆனால் அவங்க இவரோட வீட்டில் எவ்வளவு என்ன ஒரு அழகான பூந்தோட்டம் இருந்தது தாவரங்களை வந்து அவ்வளவு நேசிக்கக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருந்தாங்கிறதுனால அவர்கள் புதிய புதிய விஷயங்களை எல்லாத்தையும் சின்ன வயசுலேயே கல்வின்க்கு அறிமுகம் செய்தாங்க கல்வி தொடர்ந்து அவர் எழுதினார் எழுத ஆரம்பித்த உடனே தீவிரமாக அவர் வந்து தன்னுடைய இலக்கிய பணிக்காகவே தன் வாழ்க்கையை வச்சுக்கிட்டார் ஒரு பதிப்பகத்தில் போய் கொஞ்ச நாள் வேலை செய்திருக்கிறார் நோய் எப்படி எழுதுவார் அப்படின்னா அவரே தன்னுடைய எழுதுற இதை பற்றி சொல்கிறாரு நான் எப்போவுமே காலை நேரத்தை வந்து ஏதாவது ஒன்று செய்து சும்மா வீணடிச்சிடுவேன் நான் ஒரு மதிய நேரத்தின் எழுத்தாளர் அன்றாடம் மதியம்தான் நான் உட்கார்ந்து எழுதுவேன் எதையாவது எழுதுவேன் என்ன எழுதலாம் அப்படிங்கிறத எப்படி திட்டமிடுவீங்க கல்வினோன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஒரு ஆண்டில் எழுத வேண்டிய இருபது புத்தகங்களை பற்றி நான் முன்னாடியே முடிவு செய்து அதையெல்லாம் பட்டியலிட்டு வைத்துக்கொள்வேன் ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து அதுக்கான அடிப்படை பணிகளை செய்வேன் ஒரு சிறுகிறுதையை எழுதுவதாக இருந்தால் கூட எனக்கு நிறைய உழைப்பும் நிறைய மெனக்கடலும் தேவைப்படும் திருத்துவேன் அடித்து திருத்தி தான் எழுதுவேன் அதனால தானோ என்னமோ எனக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா என்னால் உரையாடல்களில் ஒரு சொற்பொழிவுகளில் என்னால் ஈடுபட முடியாது நான் எழுத்தை நேசிக்கிறவன் எழுத்துல தான் என்னை வெளிப்படுத்திக்கொள்ள முயற்சிக்கிறவன் ஆனால் என்னால் வந்து ஒரு பேச்சில் சொற்பொழிவில் அதிகமாக என்னை வெளிப்படுத்திக்கிட முடியாதுன்னு கேள்வினம் சொல்கிறார் அது சில எழுத்தாளர்களுடைய இயல்பு அவர்களுக்கு எதுவாக இருந்தாலும் தான் காட்டணும் எழுத்தில் தான் பதிவு செய்யணும் எழுத்தின் வழியாக தான் எல்லாமே நடக்கணும் அப்படி பார்த்தா அந்த எழுத்து தான் அவர்களுக்கான வாழ்க்கை கேள்வினோம் இப்படி திட்டமிட்டு எழுதினார்னா அவர் நாட்டுப்புற கதைகளை தூத்துருக்காரு விதவிதமான டேரட்டை வச்சுக்கிட்டு அந்த ஆரிடம் சொல்லக்கூடிய அந்த டேரட் காடுகளை பயன்படுத்தி அதை வச்சுக்கிட்டு ஒரு இலக்கிய வடிவமாக நாவல் எழுதியிருக்கிறார் இப்படி நகரங்களை பற்றி நாவல் எழுதியிருக்காரு அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு பாரிஸ் நகரத்தில் வாழ்ந்திருக்காரு ரோமில் வாழ்ந்திருக்கார் பறந்துபட்ட நகர வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருந்ததுனாலேயோ என்னமோ இந்த நாவலில் அவர் நிறைய நகரங்களை நகரங்களினுடைய பின்புலமாக இருக்கக்கூடிய கதைகளை எழுதுகிறார் கல்வினோட கதைகளோட விசித்திரத்தை நீங்கள் தான் இந்த நாவலில் இருக்கக்கூடிய இந்த விசித்திரங்களை புரிஞ்சுக்கொள்ள முடியும் சின்ன சின்ன கதைகளை குறிப்பாக குறுங்கதைகளை எழுதினதில் கேள்வினாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது குறிப்பாக கேள்வினோடைய தெரசா என்று அழைத்த மனிதன் அப்படின்னு ஒரு கதை இருக்குது ஒரு மனுஷன் வீதியில் போய் நின்றுட்டு திடீர்னு சத்தமாக தெரசா அப்படின்னு கூப்பிட்றான் கூப்பிட்டா பதில் இல்லை தெருவில் போன யாரும் திரும்பி பார்க்கல இப்போ இன்னும் வேகமாக இன்னும் பலத்த ஓசையோடு அவன் தெரசா அப்படின்னு தெருவில் நின்று கத்துறான் ஒரு ஆள் வந்து நின்று சொல்கிறாரு சார் தெரசா போயிருப்பாங்க சார் இப்படி கூப்பிட்டா கேட்காது சார் நாம் ரெண்டு பேர் சேர்ந்து கூப்பிட்டோம்னா கண்டிப்பாக திரும்பி பார்ப்பாங்க சார்னு இணைந்து கொண்டு தெரசா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இப்போவும் யாரும் திரும்பி பார்க்கல யாரும் அதை கவனிக்கவும் இல்லை இப்போ அவன் சொல்கிறான் தெரசா இல்லை சார் ஒருவேளை நாம் எல்லாரும் சேர்ந்து கற்றுமோன்னு வீதியில் இருக்கக்கூடிய பலரும் தெரசா 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 தெரசான்னு குரல்டுறாங்க ஆனால் எந்த தெரசாவும் திரும்பி பார்க்கல அப்போ ஒருவர் கேட்குறாரு என்ன சார் தெரசா வீட்டு சாவியை கொண்டு போயிட்டாங்களா நீங்கள் எப்படி இவ்வளோ சத்தமாக கேட்குறீங்க வெளியே நிற்கிறீங்களான்னு ஒன்று இல்லையே அப்படிங்கிறார் தெரசா கோய்த்துட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறா இல்லையே அப்படின்னு தெரசா யார் உங்கள் காதலியா அப்படின்னு இல்லையே அப்படின்னு தெரசா யார் உங்களுக்கு உறவினரா இல்லையே அப்படின்னு அப்புறம் தெரசான்னு சொல்கிறதுல இருக்கு இல்லையா அதனால நான் தெரசான்னு கத்துறேன் அப்போது அந்த சொல்லினுடைய இன்பத்திற்காக நிஜமாக தெரசா யார் தெரசாவுக்கும் அவங்களுக்கு என்ன உறவு இருக்குது ஏன் ஒருவன் பொது வழியில் நிற்கிறான் தேவையே இல்லை பொது ஒளியில் ஒரு குரல் உயர்த்து ஒலித்தால் அந்த குரல் உடனடியாக பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும் பலரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அந்த நகரமே தெரசா 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 தெரசான்னு ஒலிக்கும் போதெல்லாம் அவர்கள் யாருக்குமே இந்த முதல் குரலை எழுப்பியது யார் யார் தெரசா எதுக்காக அந்த குரல் அவளை நோக்கி எழுப்பப்பட்டதுன்னு தெரியாது இதுதான் நண்பர்களே ஒரு நகரத்தினுடைய மிக முக்கியமான பண்பாட்டு பழக்கத்தில் ஒன்று இங்கே ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அது ஏன் நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது சாலையில் ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கும் அந்த விபத்து நடந்து இரண்டு மணி நேரம் ஆகிருக்கும் ஆனால் அந்த இடத்துல யாராவது நின்னாங்கன்னா அடுத்தடுத்து வர்ற வாகனங்கள்லாம் நின்று என்னென்னு வெளியே பார்ப்பாங்க என்னென்னு கேட்பாங்க என்னென்னு தெரிந்து கொள்ளாமலேயே ஆர்வம் காட்டுவார்கள் என்னென்னு தெரிந்து கொள்ளாமலே அந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக பரவி என்ன ஆகும் அப்படின்னா மாலைக்குள்ளே தானே அந்த விபத்தை பார்த்தது மாதிரி தானே பக்கத்தில் இருந்த மாதிரி தானே உதவி செய்த மாதிரிலாம் கதையாக மாறிடும் அதையெல்லாம் தான் அவர் கேள்வி செய்கிறார் அப்போது கல்வினனுடைய கதையில் வரக்கூடிய விசித்திரம் என்னென்னா இந்த மாதிரியான விசித்திரத்தை தான் அவர் கதையை எழுதுகிறார் இன்னொரு கதை எழுதியிருக்காரு அது நம்ம ஊரடங்கு காலத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கதை என்ன இதே மாதிரி திடீர்னு ஒரு நகரத்தில் ஒரு நெருக்கடி நிலை வந்துடுது அவர்களுடைய வாழ்க்கை வந்து முடக்கப்பட்டுருது வெளியில் போக முடியாது எல்லா விஷயங்களுக்குமான தடை வந்துடுது ஏன் அந்த தடை வந்தது அதை காரணத்தை சொல்லலை ஆனால் அங்கே கேளிக்கைகள் கிடையாது விளையாட்டுகள் கிடையாது அன்றாட வாழ்வினுடைய எந்த இன்பங்களும் கிடையாது எல்லாம் முடக்கப்பட்ட காலத்தில் ஒரே ஒன்றை மட்டும் அரசாங்கம் அனுமதித்தது என்ன அப்படின்னா நம்ம ஊரில் சின்ன பசங்கள் புல் விளையாடுவாங்கள்ல அந்த மாதிரி புல் விளையாடுவதற்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க மக்கள் வயது வேறுபாடு எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஒரே விளையாட்டை ஆசையாக விளையாண்டாங்க நெருக்கடி நமக்கும் அப்படி தானே நடந்தது ஊரடங்கு நேரத்தில் பலரும் குடும்பம் குடும்பமாக தாயம் விளையாண்டாங்க குடும்பம் குடும்பமாக என்ன செய்தார்கள்னா சிறு பிள்ளைகள் விளையாடுகிற விளையாட்டை பெரியவர்களும் சேர்ந்து விளையாடி கழித்தார்கள் ஏன்னா வேறு இல்லையே இங்கே என்னாச்சுன்னா இந்த கிட்டிபுல் விளையாடுறது ஊர் பூரா எங்கே பார்த்தாலும் ஆசா ஆசையாக விளையாண்டாங்க திடீர்னு ஒருத்தனுக்கு தோணுச்சு ஊரில் எதுக்கு இந்த தடை ஏன் எல்லா விளையாட்டுகள் கேளிக்கைகளை நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு அரசாங்கத்திட்ட முறையிட்டோம் அரசாங்கம் சொன்னதை அப்படிலாம் எந்த தடையும் இல்லை எல்லாத்தையும் நீக்கிட்டோம் எதை வேணாலும் விளையாடலாம் எந்த கேளிக்கை நிகழ்த்தலாம் ஆடலாம் பாடலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க இவன் போய் ஊரில் சொன்னான் மக்கள் அதெல்லாம் வேணாம் எங்களுக்கு வேறு கேளிக்கைகள் எல்லாம் விருப்பம் இல்லையா நாங்கள் கிட்டி தான் விளையாடுவோம் கிட்டி புல் தான் ஆடுவோம் அப்படின்னு ஆடிக்கிட்டே இருந்தாங்க ஐயா இப்போ ஊரடங்குக்கு அப்புறம் எல்லாம் அனுமதிக்கப்பட்டுருச்சினாலும் மக்கள் அதை ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்க ஐயா அவங்க பழையபடி அதே பிடிவாதமாக ஒரே விளையாட்டு தான் விளையாடுறாங்கன்னு இவன் திரும்பவும் முறையிட்டான் இப்போ அரசாங்கம் என்ன செய்ததுன்னா அந்த கிட்டிப்புள் விளையாடுறதை தடை செய்தது அவ்வளோ தான் பார்த்துக்கோங்க மக்கள் என்ன செய்தாங்கன்னா கொதித்து எழுந்துட்டாங்க நாங்கள் விளையாடி கொண்டிருந்ததே ஒரே ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டை நீங்கள் தடுத்து நிறுத்துறீங்களான்னு போராட ஆரம்பித்தாங்க தெருவில் நின்று கூச்சல் போட்டாங்க பெரும் குழப்பம் கொந்தளிப்பு உருவாயிடுச்சு இப்போ உடனே அரசாங்கம் என்ன செஞ்சிருச்சுன்னா அனுமதித்திருச்சு அனுமதித்த உடனே இப்போ மக்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த விளையாட்டு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த கல்வினனுடைய கதையினுடைய பகடியே என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைத்தால் போதும் மற்ற எல்லாத்தையும் விட்டுருவேங்க இப்போயே என்ன நடந்துச்சு ஊரடங்கு அப்புறம் நிறைய தளர்வுகள் அறிவிச்சிட்டாங்க பொதுவெளியில் வந்து திரையரங்குகள் திறக்கப்பட்டுருச்சு நம்மளுடைய முந்தைய காலத்தினுடைய கேளிக்கை வடிவங்கள் எல்லாம் மீட்டெடுக்கப்பட்டுருச்சு ஆனால் மாட்டோம் ஒன்றும் பயம் இருக்கலாம் இன்னொன்று நோய் தட் காரணமாக நமக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் அதெல்லாம் சரிதான் இன்னும் சொல்லப்போனால் அப்படியெல்லாம் கவனமாக பாதுகாப்போடு தான் நம்ம இருக்கணும் ஆனால் நமக்கு ஒரு அச்சத்தை தாண்டி என்ன இருக்குன்னா போதுமே வீட்டிலேயே சினிமா பார்க்க ஆரம்பிச்சிடும் வீட்லேயே பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடும் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறோம் வெளியில் யாரையும் சந்திக்க வேண்டியதில்லை வெளியில் போக வேண்டியதில்லைன்னு இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தினுடைய ஒரு பழக்கமே நீடிக்க தொடங்கிடும் இதிலிருந்து விடுவிடுவதற்கே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா திரும்ப ஒரு போராட வேண்டியதாக இருக்கும் திரும்ப மெனக்கிட வேண்டியதாக இருக்கும் இதைத்தான் போகிற போக்கில் கல்வினை சொல்லிட்டு போகிறார் இன்னொரு கதையில் கல்வினோட கதையில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஊரில் வசிக்கக்கூடிய எல்லோருமே திருடர்கள் அங்கே நல்லவர்களே இருக்க முடியாது யார் யாரை திருடுவாங்கன்னா இவன் பக்கத்து வீட்டுக்காரனை திருடுவான் பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரனை திருடுவான் ஒரே ஒரு நல்லவன் இருந்தான் அவன் திருடக்கூடாதுன்னு முடிவு பண்ணான் இப்போ திருடக்கூடாதுன்னு சொன்னால் இவன் திருடாமல் இருக்கிறதோட இவன் தான் பொருளை பாதுகாப்பாங்கிறதுனால யாரோ ஒரு திருடனுக்கு பிழைப்பு இல்லாமல் போயிருச்சு அவன் வந்து சொன்னான் ஒன்றா நீ நல்லவனாக இருக்கிறதுனால நான் என்னுடைய பொருளை ஈட்ட முடியல இது தாண்டி என்ன ஆகுதுன்னா அந்த ஊரில் வசதியானவர்கள் தாங்களே போய் திருட்டில் ஈடுபட பிறகு ஆள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி திருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொதுவாக ஆக்கப்படுது அந்த ஊரினுடைய அறமாக எப்படி உருமாறுது இன்னும் சொல்லப்போனால் திருட்டை எப்படி எல்லாம் நியாயப்படுத்துகிறார்கள்னு கேள்வீனும் அவர் கதை எழுதுகிறார் இப்போ இந்த நான் சொன்ன இந்த மூன்று கதைகள்லேயுமே உங்களுக்கு தெரியும் கேள்வினும் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய நடப்பு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு புதிய தோற்றத்தை புதிய உத்தி புதிய கண்ணோட்டத்தை உருவாக்கி காட்டுறார் அந்த கண்ணோட்டம் அந்த அல்லது அந்த புதிய பார்வை எப்படி இருக்குன்னா நம்ம மரபாக கேட்டு வளர்ந்த ஒரு நாட்டுப்புற கதையை போல் தேவதை கதையைப் போல் வியப்பூட்டக்கூடிய விசித்திர கதையை போல தான் இருக்குது ஆனால் அந்த கதையிலேருந்து மாறுபட்டு இவர் ஒரு புதிய புனைவினுடைய ஒரு ஒரு மிகச்சரியான ஒரு புனைவினுடைய வடிவத்தை அவர் வந்து உருவாக்கி காட்டுறார் இப்போ கேள்வினோங்கிறவருக்கு இந்த கதைகள் இப்படி அவருடைய நிறைய சிறுகதைகள் இருக்குது தமிழிலே கல்வினோ சிறுகதைகள் புத்தகமாக வந்திருக்கு நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் என்னென்னா கல்வினோ புனைவின் வழியாக ஒரு ஒரு அதிகாரத்துக்கு எதிரான குரலை ஒடுக்குமுறைக்கு எதிரான குரலை ஒலிக்கிறார் புனைவின் வழியாக விசித்திரங்களை உருவாக்கி காட்டுறார் புனைவின் வழியாக அவர் தொட்ட விந்தைகள் வந்து சொல்லி முடியாது நீங்கள் புலப்படாத நகரங்கள் படித்தீங்கன்னா அங்கங்கே கோடு போட்டே போவேங்க ஒரு இடத்துல புலப்படாத நகரத்தில் அவர் சொல்கிறாரு ஒரு நகரத்தில் வண்ணத்து பூச்சிகள் இருந்தால் அந்த வண்ணத்து பூச்சிகள் வந்து ஒரு குறியீடாகத்தான் இருக்கும் அல்லது அங்கே வரக்கூடிய பறவைகள் ஒரு குறிப்பிட்ட சில பறவைகள் வந்து அந்த நகரத்தினுடைய குறியீடாக மாறிடும் இதெல்லாம் கூட ரொம்ப அழகான ஒரு சின்ன இடம் சொல்கிறார் என்ன அப்படின்னா நாம் பார்க்கக்கூடிய அந்த நகரத்துக்கான தனித்துவமிக்க மலர்கள் கூட அந்த நகரத்தினுடைய குறியீடு தான் அந்த குறியீடு எதனுடைய குறியீடாக இருக்குங்கிறாரு குப்லாக்கன் ஒரு கட்டத்தில் அந்த இதில் சொல்கிறார் நகரத்தினுடைய பொருட்கள் எல்லாம் வெறும் பொருட்கள் அல்ல அந்த பொருட்கள் எல்லாம் குறியீடாக மாறிடுது இந்த கதையிலேயே ஒரு இடத்துல வருது என்ன அப்படின்னா கண்ணாடி ஒருவனுடைய அல்லது ஒரு பொருளுடைய மதிப்பை உயர்த்தி காட்டும் அப்படின்னு ஒரு வரி வருது நிஜம்தான் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது கண்ணாடிக்கு வெளியில் நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நீங்கள் அழகானவராக வனப்பு மிக்கவராக உங்களுக்கு நீங்களே பிடித்தமானவராக மாற தொடங்கிற உங்களுடைய மதிப்பு நீங்கள் கண்ணாடியின் முன்னாடி உயரத் தொடங்குதுங்கிறத அவர் சொல்கிறார் அப்படி இந்த நகரம் கனவுகளால் வேட்கைகளால் விசித்திரங்களால் புதுமைகளால் உருவாக்கப்பட்ட அந்த வரலாற்றை சொல்லிக்கொண்டே போகக்கூடியவர்களுக்கு இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றம் உருவாகிறத கல்வினவனுடைய கதை சொல்லுது என்ன அப்படின்னா மார்க்கோ போலோ குப்ளாய்க்கனோட மொழியை கற்றுக்கொள்கிறார் சொந்த மொழியில் அவனுக்கு தெரிந்த மொழியில் துல்லியமாக நகரங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு கதை சொல்லுதலினுடைய உச்சம் என்ன அப்படின்னா துல்லியமாக ஒரு விஷயத்தை சொல்லுவது தான் ஒரு நகரத்தை பற்றி நீங்கள் துல்லியமான சித்தரிப்பை தர தொடங்கினீங்கன்னா அந்த நகரத்துக்கு வராத மனிதன் அந்த நகரத்தை முழுமையாக சொற்களின் வழியாகவே அடைஞ்சிருவோம் அதை தான் அவர் செய்கிறாரு குப்லா கான்கு அவனோட மொழியிலேயே இவர் வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்போது மொழி சொந்த மொழியில் ஒரு விஷயம் சொல்லப்படும் போது நெருக்கம் உருவாகிறது அறியாத மனிதன் கூட அந்த நெருக்கத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான்ங்கிறது தான் அந்த மார்க்கோபாலாவிலேயே சொல்கிறார் இன்னொரு பக்கம் குப்லா கான் வழியாக சொல்கிறாரு எல்லா நகரங்களுக்கும் அந்த நகரத்துக்கு என்று ஒரு நிசப்தம் இருக்குது அந்த நிசப்தம் அந்த நகரத்துக்கே உருவானது அந்த நகரம் சில நகரங்கள் இரவுலையும் கூட பாருங்கள் சத்தம் போட்டுகிட்டே இருக்குது ஓய்வதே கிடையாது நிசப்தமாகவே கிடையாது ஆனால் அதே நகரத்தினுடைய ஏதோ ஒரு அடுக்கில் ஒரு இடத்துல யாரும் இல்லை எந்த சத்தமும் இல்லை நடமாட்டமே இல்லை முழு அமைதி இருக்குது இந்த நகரத்திலே எடுத்துக்கோங்க நான் சென்னைக்கு வந்ததுலேருந்து சென்னையும் நானும் என்ற பெயரில் ஒரு பெரிய நீண்ட தொடர் சொற்பிலே இருக்கேன் இணையத்திலே கூட பார்க்கலாம் எவ்வளவு விசித்திரங்களை நான் பார்த்துருக்கேன் இந்த நகரத்தினுடைய பேரோசையை பெருவெள்ளத்தை ஒரு சுனாமி போன்று மனிதர்களை அவ்வளவு பேரை காவு கொண்ட நிகழ்ச்சியும் பார்த்துருக்கிறேன் பேரழகுமிக்க இந்த நகரத்தினுடைய இயற்கை காட்சிகளையும் பார்த்துருக்கேன் விமானத்தில் பின்னிரவில் வந்து இறங்கும் போது இந்த நகரம் முழுக்க ஒழிந்து கொண்டு இருக்கிறத பார்த்துருக்கேன் இந்த நகரத்துக்குள்ளேயே பாருங்கள் ஒரு பக்கம் பிரிட்டிஷ்காரங்களோட கல்லறை இருக்குது அந்த கல்லறை தோட்டம் இன்றைக்கும் பராமரிக்கப்படுகிறது அந்த கல்லறைக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக யாரோ லண்டன்லேருந்து வராங்க குடும்பத்தோடு வந்து அஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த நகரத்தை உருவாக்கிய நம்ம ஆட்களுக்கு அடையாளமே இல்லாமல் போயிருக்கு ஒரு காலத்தில் இந்த நகரத்தில் நூறு வீடுகள் வைத்துக்கொண்டிருந்த இந்த நகரத்தில் பாதி தனக்குத்தான் சொந்தம் என்று நம்பி இருந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் அடையாளம் இல்லாமல் போயிட்டாங்க அதே நேரம் இந்த நகரத்துக்கு வந்து வெறும் ஆளாக வந்து இங்கே படித்து இங்கே திருமணம் செய்து கொண்டு இங்கே வாழ்ந்து இந்த நகரத்தினுடைய அடையாளமாக மாறிய மிகப்பெரிய ஆளுமைகள் கலைஞர்கள் பலரும் இருக்காங்க இந்த நகரம் தான் புதுமை பெத்தன் வந்தான் இங்கே தான் அழகர்சாமி வந்தார் இங்கே தான் வந்து இசைக்கலைஞர்கள் ஓவிய கலைஞர்கள் என்று பல துறை கலைஞர்கள் அத்தனை பேரும் இந்த நகரத்துக்கு தான் வந்தார்கள் தங்களோட அடையாளங்களை உருவாக்கிட்டாங்க அவர்கள் ஒவ்வொருவருடைய படைப்பிலும் அது இசையாக இருந்தாலும் அந்த இசையிலும் கூட இந்த நகரத்தினுடைய ஒரு நுட்பம் இந்த நகரத்தினுடைய ஒரு இனிமை இந்த நகரத்தினுடைய தனித்துவம் வெளிப்படத்தான் செய்யும் இது எல்லாம் தான் அந்த புத்தகம் பேசுகிறது அப்படி பேசுதுன்னா என்ன செய்யுதுன்னா இது நகரத்தை ஒரு குறியீடாக மாற்றுகிறது முன்னாடி மாதிரி இல்லை இன்றைக்கி நகரத்துக்கு போவதற்கு பயமே கிடையாது உலகத்தினுடைய எந்த நகரத்திற்கும் யார் வேண்டுமானாலும் போகலாம் நாங்கள் கிராமத்தில் வசிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு இருந்த முதல் ஆச்சரியம் என்ன அப்படின்னா எங்களோட சாலையில் எப்போவோ கடந்து போகிற ஒரு காரை தான் தொலைவில் எப்போவோ ஒரு நாள் வந்து ஒரு கார் வந்து அப்படியே கடந்து போகும் ஏன்னா கிராமத்தில் யார் கார் வைத்திருப்பாங்க யாருமே கிடையாது அதிகபட்சம் நாலஞ்சு பேரிடம் பைக் இருந்தது அதுவே பெரிய வசதியானவர்களுடைய வீடு கார் ஒன்று ரெண்டு பேர் வீடுகளில் இருக்கும் வருடத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க கார் ஒரு ஊரில் கடந்து போகிறத பார்க்கவே முடியாது ஆனால் ஓ தூரத்தில் போகக்கூடிய கார்களை சில நேரங்களில் அரிதாக இரண்டு மூன்று கார்கள் கடந்து போகிறத பார்ப்போம் விமானம் புள்ளியாக எப்போ வானத்தில் கடந்து போகும் எப்போ ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் பூச்சி மருந்து தெளிப்பதற்காக ஹெலிகாப்டர் போகிறத பார்த்துருக்கோம் இவ்வளவுதான் பெரிய நவீனத்தினுடைய வருகையினுடைய அடையாளம் இந்த மின்சார ரயிலெல்லாம் இன்னும் மக்கள் பார்க்கவே இல்லை எல்லாம் அவங்களுக்கு நேரடி அனுபவம் கிடையாது ஆனால் ஒரு நகரத்துக்கு வந்த உடனே முதல்ல என்ன நினைக்கிறன்னா தலைக்கு மேலே விமானம் பறந்து போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் வந்த சில நாட்களுக்கு சென்னைக்கு புதிதாக வந்த சில நாட்களுக்கு எனக்கு அது எப்போ பார்த்தாலும் ரசிக்கக்கூடியதாக தான் இருக்கும் தலை மேலே அப்படியே விமானம் அப்படியே பறந்து போய் தரையிறங்கிறத சென்ட் தாமஸ் மவுண்டில் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கேன் அந்த இடத்துல போய் நான் உட்கார்ந்து கொண்டு விமானம் அப்படியே வந்து இறங்குவதை ரொம்ப ஆசையோடு பார்த்துட்டே இருந்திருக்கிறேன் அந்த சென்ட் தாமஸ் மவுண்டினுடைய உச்சியிலேருந்துக்கிட்டு இந்த நகரத்தின் மீது வெள்ளி காலை வெளிச்சம் வந்து அப்படி பரவி போகிறத மாலை வெளிச்சம் வந்து நிரம்புறத பார்த்துருக்குறேன் இன்னொன்று ஆயிரக்கணக்கான கார்கள் ஒரு நகரங்கிறதே இதனுடைய வாகனங்களால் இதில் இருக்கக்கூடிய புதிய 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 தொழில்நுட்பத்தால் தானே எவ்வளவு வாகனங்கள் சாலை முழுக்க கார்கள் எல்லார்கிட்டையும் எல்லா வசதிகளும் இருக்குது மின்சார ரயில் இருக்குது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க விமானம் போய்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் பெரிய பெரிய கப்பல்கள் வருது எல்லா வகையிலும் தொடர்பு கொள்ளக்கூடியதாக ஒரு நகரம் இருக்குது இது தான் நகரத்தினுடைய கவர்ச்சி இதுதான் ஒரு நகரத்தை மனிதனை நோக்கி வர வைக்கிது அந்த ஊரில் ஒருத்தன் பத்து ரூபாய் சம்பாதிச்சிருந்தவன் இந்த ஊரில் நூறுரூபா சம்பாதிக்க முடியுமா என்றால் சம்பாதிக்க முடியுங்கிறது தான் உண்மை ஆனால் அந்த பத்து ரூபாயில் அவன் வந்து கொஞ்சம் சேமிக்க முடியும் இங்கே சேமிக்க முடியாது இந்த நகரம் நிறைய பேருக்கு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா இன்பங்களையும் தந்திருக்கு அதே நேரத்தில் அவர்களை எவ்வளவு அதிகமாக சோதிக்க முடியுமோ எவ்வளவு அதிகமாக வேதனைப்படுத்த முடியுமோ வேதனைப்படுத்தவும் செஞ்சுருக்கு நீங்கள் பழைய கருப்பு வெள்ளை திரைப்படம் பார்த்திங்கன்னா தெரியும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள் என்றால் அவர்கள் பெரிய நகரத்துலேருந்து வந்தவங்கிறதுனால அவர்கள் மீது மதிப்பும் இருக்கும் பயமும் இருக்கும் பாகப்பிரிவினை படம் பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய எம் ஆர் ராதாவை படம் முழுக்க சிங்கப்பூராக அப்படின்னு தான் சொல்லுவாங்க சிங்கப்பூர்லேருந்து வர்றவர் அவர் சிங்கப்பூராக வந்துட்டான் சிங்கப்பூராக செய்கிறான் சிங்கப்பூராக இப்படி நடந்துக்கிட்டான் என்று சிங்கப்பூரானும் எப்படி இருப்பான் அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த எம்ஆர்ஆதா அந்த குடும்பத்தில் உருவாக்குகிற பிரச்சனைகளை அவர்களுடைய பிரிவினையை பார்க்கும்போது கிராமத்தில் இருந்த எங்கள் ஊர்காரங்களாம் அந்த ஊருக்கு போகிறதுக்கே பயப்பட்டாங்க ஆனால் என்னாச்சு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த மாதிரி புலம்பெயர்ந்து போய் பிழைப்பிற்காக வேறு வேறு நாடுகளில் வசித்து அந்த நகர வாழ்க்கைக்கு பழகி அந்த நகர வாழ்வினுடைய விந்தைகளை எல்லாம் கிராமத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க கல்வினோவே எழுதுகிறாரு முதல் முதலாக கலர் டெலிவிஷனை அமெரிக்காவில் பார்த்ததை பற்றி எனக்கே அந்த அனுபவம் இருக்குது முதல் முதலாக எங்கள் கிராமத்துக்கு சிங்கப்பூருக்கு வேலைக்கு போய் சிங்கப்பூரில் பணியாற்றுகிற ஒரு குடும்பம் கொண்டு வந்து அவர்கள் வீட்டில் ஒரு கலர் டிவி வைச்சிருக்கிறாங்க கலர் டிவியை எங்கள் ஊரே கூடி வேடிக்கை பார்த்ததை பார்த்தோம் இதே சென்னையில் ஐஸ் ஐஸ்ஹவுஸில் பனிக்கட்டியை வேடிக்கை பார்ப்பதற்காக அப்போ பனிக்கட்டி கிடையாது இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ் இல்லைங்கிறதுனால பனிக்கட்டியை வேடிக்கை பார்ப்பதற்காக கப்பலில் வந்த பனிக்கட்டியை பார்க்கறதுக்காக ஐஸ்ஹவுங்கிற இடத்துல தானே அந்த பனிக்கட்டிகள் சேகரித்து வைத்தாங்க அங்கே வரிசையில் மக்கள் நின்னாங்கன்னு பார்க்குறோம் அப்போ நகரம் விந்தையினுடைய கூடாரமாக விந்தையினுடைய கனவு வெளியாக விந்தையை உருவாக்குவதாக இருக்குங்கிறதுனாலேயே அதை பார்ப்பதற்காக வந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த நகர வாழ்க்கைங்கிறதும் கிராம வாழ்க்கைங்கிறதும் எப்படி இருக்குது சினிமாதான் நண்பர்களே முதல் முதலாக இந்த நகரத்தை பற்றிய மயக்கத்தை எல்லாருக்கும் உண்டு பண்ணியது அந்த சினிமாவில் பார்க்கும்போது இந்த நகரத்தினுடைய ஒரு பேரழகு இருக்கு இல்லையா அது பலரையும் ஆசையாக அந்த நகரத்தை நோக்கி போக வைத்தது நிறைய பேர் சினிமா கனவுல ஓடி வந்தாங்கங்கிறது ஒரு பக்கம் நடிகராக இயக்குனராக தோற்று போனாங்கங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜெயித்தவர்களுக்கும் கூட அந்த கனவு தான் அவர்களை இங்கே வர வைத்தது சொல்கிறாரு இந்த நகரம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கனவாக மாறும் இந்த கனவு என்ன செய்யும் என்றால் இந்த நகரத்தில் உங்களை காலூன்ற வைக்கும் நிமிடத்துக்கு நிமிடம் தோற்றத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நகரங்கள் இருக்குது பகலில் ஒரு விதமாக இருக்கும் இரவில் ஒரு விதமாக இருக்கும் அந்த நகரம் முழுக்க வெளிச்சம் வந்த பிறகு அந்த நகரத்தை பார்ப்பவர்கள் இப்படியாக எல்லாம் மனிதனால் சிர்சிக்க முடியுமான்னு நினைப்பாங்க அப்படின்னு அது உண்மை என்பர்களே ஒவ்வொரு பருவ காலத்திலும் ஒரு நகரம் ஒரு புது தோற்றம் வந்தது நீங்கள் மழைக்காலத்தில் ஒரு ஊரை போய் பாருங்கள் மழைக்காலத்தில் பார்க்கும்போது அந்த ஊரினுடைய அழகு வேறு ஆனால் கோடையில் போய் பார்த்திங்கன்னா எவ்வளவு பெரிய நகரமாக இருந்தாலும் கோடையினுடைய வெப்பம் அங்கே இருக்கக்கூடிய சூடு அங்கே இருக்கக்கூடிய வறண்ட வீதிகள் அல்லது உலர்ந்த காற்று உங்களை அந்த நகரத்துக்கு பிடிக்காதான் போயிடும் அதுலேயும் குறிப்பாக மலை மேலே இருக்கக்கூடிய நகரங்களுக்கு ஒரு தனி அழகு இருக்குது கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய நகரங்களுக்கு ஒரு தனி அழகு இருக்குது ஆனால் உலகினுடைய பலவேறு நகரங்களை பார்த்தவங்கிற முறையில் எனக்கு ஒரு வியப்பு என்னென்னா பெரும்பான்மை நகரங்கள் ஆற்றினுடைய கரையில் தான் இருக்குது ஆற்றினுடைய கரையில் ஏதாவது ஒரு பக்கம் வேலை பக்கமோ இடப்பக்கமோ தான் இருக்குது அல்லது ஊரினுடைய நடுவாக ஒரு பெரிய ஆறு ஓடுது அப்போ ஆற்றை சார்ந்து வாழ்வதுங்கிறது நகரத்தினுடைய ஒரு பண்பாடு நகரத்தினுடைய இன்னொரு முக்கியமான அம்சம் சந்தை இங்கே யார் வேணாலும் வந்து வணிகம் செய்யலாம் எந்த பொருளையும் வணிகம் செய்யலாம் எவ்வளவுக்கு வேணாலும் வணிகம் செய்யலாம் சந்தை தான் நகரத்தினுடைய அடையாளம்னு மாறிடுச்சுன்னா இன்றைக்கி பார்த்துக்கோங்க கார்ப்பரேட்டுகள் அவ்வளோ பேருக்குமே நகரம்தான் மையம் நகரவாசிகள் தான் மையம் புதுசு புதுசு புதுசாக அங்காடிகள் பெருகிக்கொண்டே இருக்குது இந்த நகரத்தில் ஒரு கோடி பேர் வாழ்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு அங்காடிகள் எவ்வளவு புதிய பொருட்கள் தேவையே இல்லாமல் அல்லது தேவை இருக்கோ இல்லையோ அதன் மீது வசீகரம் இருந்தால் போதும் ஆசை இருந்தால் போதும் வாங்கி குவித்து கொண்டே இருக்கிறோம் பொருள்களை அப்போ இந்த ஆசைகளை உருவாக்குவது நகரத்தினுடைய இயல்பு எங்கள் கிராமத்தில் இருந்திங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் போய் கடைக்கு போனாலே ஒரு தடவை ரெண்டு தடவை குடும்பத்தோடு அந்த கடைக்கு போகிறதுங்கிறது பண்டிகை நாட்களில் தான் இங்கே அப்படி இல்லை வாரந்தோறும் போகிறோம் வாரந்தோறும் செலவு செய்கிறோம் வாரந்தோறும் சம்பாதிக்கிறோம் அப்போ நகரம் ஒரு சூதாட்ட பலகையை போல மாறிடுச்சு இங்கே பொருள் இரட்டிப்பாகும் ஆனால் கைப்பொருள் பரிபோகமும் செய்ய முடியும் இன்னொரு பக்கம் இந்த நகரம் குற்றத்தினுடைய விளைநலமாக மாறுது பெரிய நகரத்தின் பெரிய குற்றங்கள் அதிகமான குற்றங்கள் விளையக்கூடிய இடமாக இருக்குது மாஃபியாவிலிருந்து கடத்தலிலிருந்து சகல குற்றங்களும் பெருநகரங்கள் சார்ந்து குறிப்பாக உலகினுடைய பெரிய இந்த கொண்டாடப்படக்கூடிய நகரங்கள் தான் குற்ற மையங்களாகவும் இருக்குது நிழல் உலகம் அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்குது எந்த வகையான எல்லாம் செய்வார்கள் என்று நம்ம கற்பனை செய்ய முடியாததாக இருக்குது சினிமாவில் கிட்டத்தட்ட இந்த பெரும் குற்ற பின்பலத்தை கொண்ட படங்கள் எல்லாத்துலேயும் நகரம்தான் மையமா இருக்கு கிராமத்தில் அப்படி இல்லை கிராமத்தில் நடக்கக்கூடிய கொலையோ அல்லது கொள்ளையோ அல்லது வந்து ஒரு வன்கொடுமையோ எப்படி இருக்கும் அப்படின்னா குறைந்த அளவு நடக்கும் பாதிப்பும் குறைந்ததாக இருக்கும் இங்கே எப்படி இல்லை ஆர்கனைஸ்டு கிரைம்னு சொல்லப்படக்கூடிய திட்டமிட்ட இந்த மாதிரியான குற்றங்களை உருவாக்குகிற கும்பல்கள் மிக அளவில் இருக்குது பாதுகாப்பும் அவ்வளவு தேவைப்படக்கூடியதாக அப்போ நகரம் என்பது நாம் அறிந்த நாம் வேலை பார்த்துட்டுருக்க நாம் வீடு இருக்கிற நம்மளோட சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தனிப்பட்ட அல்ல இந்த நகரத்தினுடைய அகம் ஒரு விதமாக இருக்குது புறம் ஒரு விதமாக இருக்குது நான் புலப்படாத நகரங்களை படிக்க 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 எனக்கு ஒரு உண்மையை தெரிந்து கொண்டேன் ஒரு நகரம் நமக்கு ஒன்றாக புலப்படுகிறது ஆனால் வேறு அதனோட முகங்களெல்லாம் புலப்படவே இல்லை நீங்கள் எந்த நகரத்தில் வசித்தாலும் இந்த கல்வினவனுடைய புத்தகத்தை படிக்க தொடங்க உங்கள் நகரத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிங்க இப்போ நகரத்தை பற்றி புரிந்து கொள்வதுனால் என்ன அப்படின்னா நகரவாசிகளை பற்றி புரிந்து கொள்வது நகரவாசிகளினுடைய வாழ்க்கை நெருக்கடிகளை பற்றி புரிந்து கொள்வது நகரவாசிகள் இந்த நகரத்துக்கு ஏன் வந்தார்கள்ங்கிற அதனுடைய வரலாற்றை புரிந்து கொள்வது இன்றைக்கி கூட சென்னையினுடைய வரலாறு முழுமையாக எழுதப்படலை ஒரு காலத்தில் இதில் ஒரு பாதி கருப்பர் நகரமாக இருந்தது கோட்டை சுவர் கட்டி பிரித்திருந்தார்கள் அவர்கள் வாழ்வனுடைய தடயங்களே இல்லை பழைய மதுரை எப்படி இருந்துச்சுன்னா கோட்டை சுவர்கள் உள்ள மதில்கள் உள்ள அந்த வேறு வேறு வணிகர்கள் வேறு வேறு வீதிகளில் வாழ்வதற்கான உட்கோட்டைகள் கொண்ட ஒரு நகரமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி அந்த அடையாளங்கள்லாம் இல்லை பெரிய நகரங்கள் எல்லா நகரங்களிலுமே அந்த நகரத்தை சுற்றி ஒரு பெரிய கோட்டை கட்டியிருந்தாங்க கோட்டை வாயில் வழியாக உள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா கட்டணம் உண்டு அந்த சுங்கம் செலுத்தி தான் நகரத்துக்கு போகணும் நகரத்தில் வாழக்கூடிய எல்லா வாழ்க்கைக்கும் வரி உண்டு கிராமப்புறத்தில் அப்படி இல்லை சிறுநகர வாழ்க்கை அப்படி இல்லை நிறைய நேரங்களில் நகரம் புறநகரமாக மாறும்போதெல்லாம் நகரத்தினுடைய ஏதோ ஒரு வீதி ஒரு நூற்றாண்டிலும் புறநகரத்தினுடைய வீதி ஒரு நூற்றாண்டிலும் இருக்குது இப்போ கூட நீங்கள் ஒரு ஓயமாக ஈசிஆர் ரோட்டில் போய் பாருங்கள் அது இருபது வருடம் இருபத்தைந்து வருடம் முன்னோக்கி போயிட்டுருக்கு அதே நேரத்தில் நீங்கள் போய் இதே சென்னையினுடைய அடித்தட்டு மக்கள் வசிக்கிற பகுதிக்கு போய் பாருங்கள் நூற்றாண்டுகள் பின்னாடி இருக்கிறது போல அப்போது ஒரு நகரம் பலவேறு நூற்றாண்டுகளில் வாழுது பலவேறு நிலைகளில் வாழுது பலவேறு குறியீடுகளாக ஊமைகளாக வாழ்ந்துகிட்டே இருக்குது அதனால தான் நான் அந்த நகரத்தை பற்றி பேசும்போது அது உங்களுக்கு ஒரு விதமாக இருக்குது நீங்கள் ஒரு விதமாக பேசும்போது அது எனக்கு புதிதாக இருக்குது இந்த நகரம் அந்த நகரவாசிகளினுடைய பலரோட மனதிலேயும் வேறு 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 வகையான பிம்பமாக இருக்குது அவர் சொல்கிறாரு நீண்ட பயணத்துக்கு அப்புறம் தொலைவில் ஒரு நகரத்தை பார்ப்பது என்பது ஒரு சந்தோஷம் வாழ்க்கைக்கு நம்பிக்கை இருக்குது என்பது போல ஒரு அடையாளம் அதனால் பயணிகள் என்ன செய்வாங்கன்னா பல நாட்கள் ஒரு பாலைவனத்திலேயே பயணம் செய்து உயிர் படைப்பமாங்கிற அளவுக்கு நெருக்கடிகளை சந்தித்து எங்கோ ஒரு மணல் மேட்டில் இருந்து கொண்டு பார்க்கும்போது அவர்களுக்கு தூரத்தில் தெரியக்கூடிய நகரம் என்பது அவ்வளவு பெரிய சந்தோஷத்தினுடைய அடையாளமாக இருக்கும் உண்மைதான் ஒரு நகரத்துக்குள்ளே எப்போதுமே நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பாருங்கள் இந்த நகரம் அவ்வளோ அழகாக இருக்கும் தொலைவில் இருந்து பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் சுனாமிக்கு அப்புறம் நாங்கள் ஒரு முறை கடலுக்குள்ளே போகணுன்னு விரும்பி கடலுக்குள்ளே ஒரு படகு எடுத்துகிட்டு போய் அந்த படகுலேருந்து இந்த சென்னையை பார்த்தோம் வேற எவ்வளோ ஒரு அழகான சென்னை அது அப்போ தூரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய சென்னை என்பது வேறு ஒரு சென்னை பிரிட்டிஷ்காரங்க கப்பலில் இந்த சென்னைக்கு வரும்போதெல்லாம் சென்னையை தொலைவிலிருந்து இருந்து பார்த்து ஆசையோடு இந்த நகரத்தை ஆளப்போகிறோம் இந்த நகரம்தான் தன் வாழ்வினுடைய ஒரு வசந்தத்தை தரப்போகிறதுங்கிறது ஆசையோடு வந்தாங்க கொள்ளையடித்தார்கள் கொண்டு போனார்கள் இந்த நகரத்தை இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு உருவாக்கியதில் நிச்சயமாக அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பிரிட்டிஷ்காரினுடைய ஆட்சிக்கு ஒரு காரணம் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அவர்கள் இந்த நகரத்துக்கு நிறைய வசதிகள் செய்து கொடுத்தார்கள் கல்வி நிலையங்களை எல்லாம் சரிதான் ஆனால் அதை வைத்து கொண்டு அவர்கள் சுரண்டினார்கள் என்பதுதானே உண்மை அதை வைத்துக்கொண்டு இந்த மக்களை பிரித்தாண்டார்கள் உண்மை அப்போ ஆட்சி செய்யக்கூடிய யாரோ ஒரு அந்நியனுக்கு இந்த நகரம் அவனுடைய சொர்க்கமாக இருந்தது அவன் அள்ளி கொண்டு போகிறதாக இருந்தது முதன் முதலாக புகைப்பட புகைப்பட கலைஞர்கள் வரும்போது அவர்கள் புகைப்படம் எடுத்தபோது இந்த நகரத்தை பாருங்கள் நீண்ட வீதிகளில் ஆட்களே இல்லை ஆனால் மெல்ல இந்த நகரம் தன்னை மாத்திக்கிட்டே இருக்கு நான் சென்னைக்கு வந்த நாட்களில் சென்னைக்குள்ளே நுழையும் போது தாம்பரத்துக்கிட்டே வரும்போது அந்த பேருந்து உள்ளே நுழையும் போது ஒவ்வொரு முறையும் எனக்கு தோணும் எங்கே போக போகிறோம் எங்கே தங்க போகிறோம் யாருடைய அறை யார் நமக்கு அடைக்கலம் தருவார்கள் எத்தனை நாள் தங்க போகிறோம் எதுவுமே தெரியாது வந்து இறங்குவேன் எங்கே இறங்குவேன் ஏதோ ஒரு சைதாப்பேட்டையிலையோ அல்லது பாரிஸ் கார்னர்லேயோ அல்லது மவுண்ட் ரோட்லேயோ எங்கே ஒரு இடத்துல இறங்குவேன் பகலில் தான் இறங்குவேன் ஆனால் மு பெரிய இருட்டில் யாரும் இல்லாத ஒரு இடத்துல தடவி தடவி போவது போல் பார்வையற்ற ஒரு மனிதன் இருட்டில் நடந்து போகிறது போல் அல்லது கைவிடப்பட்ட ஒரு மனிதன் நடந்து போவது போல் போக்கிடம் தெரியாமல் தான் போவேன் எந்த பஸ் ஏறணும் எங்கே போகணும்னு தெரியாது ஒரு நகர பேருந்தில் ஏறினா அந்த நகர பேருந்தில் நாம் போய் இறங்க வேண்டிய இடம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது இப்போல்லாம் கண்ணை மூடிட்டு என்னை சென்னையில் விட்டால் கூட சென்னையில் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கும் போவேன் பல நேரங்களில் புத்தகம் படுத்திக்கிட்டே ரைட்டில் போக லெஃப்ட்டில் போகன்னு சொல்லி நான் சொல்லுவேன் அளவுக்கு இந்த நகரத்தினுடைய வரைபடம் மனதுக்குள்ளேயே வந்துடுச்சு ஆனால் அன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பனகல் பார்க்கில் போய் இறங்கணும் பனகல் பார்க்குங்கிறது அவ்வளோ பெரிய இடம் ஒரு நகர பேருந்தில் போயிட்டே இருக்கும்போது பனகல் பார்க் எப்போ வருன்னு தெரியாமல் பக்கத்தில் ஒருத்த கெட்டே வருவோம் அவர் சொல்வார் வரமோ சொல்கிறேன் இருங்க அப்படின்னு ஆனால் குறிப்பிட்ட இடம் வந்த உடனே சொல்லாம விட்டுவார் ஸோ இப்போ பனகல் பார்க்கில் இறங்க வேண்டிய நான் பாண்டிபஜாரில் போய் இறங்கி அங்கேருந்து திரும்பி நடந்து வந்து அடுத்த பேருந்து பிடித்து வேறு பக்கம் போக வேண்டியதார் மர்மமாக மயக்கமாக இன்னும் சொல்லப்போனால் பெரும் புதிராக தோன்றிய நகரம் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ தொடங்கிய பிறகு எல்லாம் ஆயிடுச்சு நகரத்தினுடைய சிறு சிறு சந்துகள் போதுதான் அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதில் சுற்றி அடையும் போது தான் நான் பார்த்தேன் இந்த நகரத்துக்குள் இன்னும் இந்த நகரத்தினுடைய வெளிச்சம் படாத மனிதர்கள் இருக்காங்க எத்தனையோ அரிய கலைஞர்கள் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த நகரத்தினுடைய மிக முக்கியமான பெருங்கலைஞர்கள் எல்லாம் சின்ன சின்ன குடியிருப்புகளில் தங்களோட அடையாளத்தை உலகிற்கு தெரியப்படுத்தாமலே தான் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு ஒரு சின்ன குடும்பம் இருக்குது வாழ்க்கை இருக்குது ஏதோ பொருளாதார நெருக்கடிக்காக இந்த வேலையை செய்து கொண்டேருக்கான மிகப்பெரிய ஆளுமைகள் ஆகும் ஆனால் இன்னொரு பக்கம் இந்த நகரத்தில் மக்கள் ஒன்று தள்ளுவதை பார்த்திங்கன்னா அவ்வளவு ஆசை ஆசையாக ஒன்று தர்றாங்க இது சென்னைக்கு மட்டும்தானா அப்படி இல்லை நீங்கள் இருந்தால் கோவைக்கு அப்படி தான் மதுரை சிதம்பரம் திருச்சி தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவினுடைய எந்த நகரத்தில் வசித்தாலும் அந்த நகரத்தின் மக்கள் ஒன்று கொடுக்குறார்கள் நான் எந்த நகரத்துக்கு போனாலும் அந்த நகரத்தில் முதலில் மக்கள் எங்கெல்லாம் ஒன்று கொடுக்குறார்களோ அந்த இடத்த பார்ப்பேன் குறிப்பாக அந்த நகரத்தினுடைய காய்கறி சந்தைகளை பார்ப்பேன் ஏன் அப்படின்னா அதுதான் கிராமத்திற்கும் நகரத்திற்குமான இணைப்பு புள்ளி இன்னொன்று அந்த காய்கறிகளை பார்த்தாலே தெரியும் அந்த நிலம் எப்படிப்பட்டது என்ன உண்ணுகிறார்கள் என்ன காய்கறிகள் இருக்கு அப்புறம் காய்கறி சந்தை ஒரு மீன் மார்க்கெட் அல்லது கறி மாமிசம் இறைச்சி விற்கக்கூடிய இடங்கள் அல்லது மக்கள் ஒன்று கொடுக்கிற திடல்கள் மைதானங்கள் நம்ம ஊர்லெல்லாம் எல்லாம் அப்படி இல்லை வேறு நாடுகள்லாம் இருக்குன்னா பெரிய ஸ்கொயர் இருக்கும் அங்கே போனீங்கன்னா அந்த நார் சதுரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சதுக்கத்தில் மக்கள் ஒன்று கூடுவாங்க மாலை நேரத்தில் அவ்வளோ பேர் பார்ப்பாங்க இதெல்லாம் தான் அந்த நகரத்துக்கான அடையாளம் அதுபோல் அந்த நகரம் கிராமத்துக்கு ஒரு பெரிய விளையாட்டு இல்லை நகரத்துக்கு என்றால் அந்த நகரத்துக்குன்ற சில விளையாட்டு இருக்குது நீங்கள் கல்கத்தாவில் எங்கே போய் இறங்கி பார்த்தாலும் கால்பந்து தான் அந்த நகரத்தினுடைய அடையாளம் கால்பந்து ஆடுகிறவர்களுடைய நகரம் என்றால் அது கல்கத்தான்னு சொல்லலாம் சென்னை கிரிக்கெட்டோட நகரம் சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கிரிக்கெட் மேலே அவ்வளோ பெரிய விருப்பம் இருக்குது இங்கே வந்து கிரிக்கெட் விளையாடுவதை பார்ப்பதுக்கும் ரசிப்பதுக்கும் கொண்டாடுவதற்கும் இந்த மக்கள் தயாராக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இசை இன்னொரு பக்கம் கலைகள் இன்னொரு பக்கம் நடனம் இன்னொரு பக்கம் இலக்கியம் என்று எல்லாவற்றுக்குமான கேந்திரமாக நகரம் மாறிட்டே ஆனால் இந்த நகரத்துக்கு வந்து தன் கனவுகளை நிறைவேற்றாமல் போய் கனவுகளை தோற்றுப்போனவர்கள் இந்த நகரத்திலிருந்து விலகி போகிறார்கள்னா போக மாட்டாங்க தங்கள் இழந்த கனவுகளை என்றாவது நிறைவேற்றி விடுவோங்கிற ஆசையில் எதையாவது பற்றி கொண்டு இருப்பாங்க இன்னொரு காலத்தில் யார் வழியாவது ஜெயிப்பாங்க எல்லாருக்குமே இங்கே இன்னொரு மறு வாய்ப்பு உண்டு ஒன்று இரண்டு தானா இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடுத்து உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாய்ப்பில் இந்த நகரம் உங்களை உங்களுக்கான சாதனைகளை உங்களுக்கான வெற்றியை உங்களுக்கான பண மதிப்பை உங்களுக்கான ஊதியத்தை தந்தே தீரும் நான் பார்த்த வரைக்கும் அதுதான் இந்த நகரத்தினுடைய உண்மை அதுலேயும் அப்படி தான் சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் மார்க்கோபாலவும் குப்லாக்கானும் மௌனத்தின் வழியாக ஒரு இடத் தொடங்கின உண்மைதான் இரண்டு நகரங்கள் மௌனத்தின் வழியாக தான் உருவாக தொடங்குது இந்த நகரத்தில் நான் வசிக்கிறேன் ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தான் நாளைக்கு லண்டனுக்கு போயிட்டேன் அப்படின்னா நான் லண்டனில் வாசிப்பேன் உடலால் மனதால் சென்னையில் வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி மனதாலும் உடலாலும் இருவேறு நகரங்களில் வசிக்கக்கூடியது தான் நம்ம காலத்தினோட முக்கியமான பிரச்சனை உடல் ஒரு நகரத்தில் வசிக்குது மனம் ஒரு நகரத்தில் வசிக்குது ஆனால் உடலும் மனமும் சில நேரங்களில் ஒன்றிணையக்கூடிய புள்ளி இருக்குது ஏதோ ஒரு இசை நிகழ்ச்சியில் யாரையோ சந்திக்கும் போது ஏதோ ஒரு உணவில் ஏதோ ஒரு தருணத்தில் உடலும் மனமும் ஒரே நகரம் போல் ஆயிருக்கும் அப்போ அதையெல்லாம் தான் இலக்கியம் பேசுகிறது இன்னொன்று நாம் நிறைய விஷயங்களை நினைவுகளாக்கிக்கிட்டே இருக்கோம் கடந்த காலமாகிகிட்டே இருக்குது இன்றுதான் இந்த நகரத்துக்கு வரக்கூடிய ஒருவனுக்கு இந்த நகரம் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டதுன்னு சொன்னால் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க எனக்கு தான் வாழ்க்கை இதனுடைய கடந்த காலம் என்பது அவனுக்கு பொருட்டே இல்லை ஆனால் அந்த கடந்த காலம்தான் அவனுடைய நிகழ்காலத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறதுன்னு தெரியாது ஆக ஒரு நகரத்தை பற்றி பேசுகிறவர்கள்லாம் அதனுடைய கடந்த காலத்தை பற்றி பேசுகிறாங்க போரின் போது என்ன நடந்தது இந்த சென்னையில் ஜப்பானிய விமானங்கள் குண்டு சே வீசப் போகுதுன்னு பயந்து இந்த நகரத்தை காலி பண்ணி ஊர் மக்கள் கூட்டம் கூட்டமாக வெளிவறி போனாங்க முப்பதாயிரம் பேர் வெளியேறினாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி யுத்தத்தை இந்த நகரம் சந்தித்திருக்கு பெரிய பெரிய நெருக்கடிகளை சந்தித்திருக்கு ஆனால் வாழ்க்கை திரும்ப திரும்ப நகரத்திற்கு புதுமையாக இருக்குது புதிய ஒரு நிலவொளி வந்து இந்த நகரத்தின் மீது வீசுவதாக இருக்குது புதிய காற்று வருவதாக இருக்குது புதிய வசந்தம் வருவதாக இருக்குது புதிய நம்பிக்கை வருவதாக இருக்குது யாரோ ஒருவர் நேற்று இரவுதான் பேருந்தில் ஏறி முதன்முறையாக இன்னைக்கு சென்னைக்கு வந்து இறங்குறார் ஏதோ ஒரு குடும்பம் இன்றைக்கு தான் சென்னையில் வீடு பார்த்து தங்களோட புதிய வாழ்க்கையை தொடங்குகிறது யாரோ ஒருவர் இந்த நகரத்தில் இருந்து இரவில் தன் குடும்பத்தோடு வெளியேறி போகிறார் அப்போ வெளியேறி போகிறவனுடைய அந்த கண்ணீருக்கு பின்னாலும் புதிதாக வரக்கூடியவனுடைய சந்தோஷத்துக்கு பின்னாலும் இந்த நகரம் தான் இருக்குது இந்த நகரனுடைய அடையாளங்கள் தான் இருக்குது இந்த நகரம் உங்களுடைய பேச்சில் உணவில் மொழியில் எல்லாவற்றிலும் கலந்து இருக்குதுங்கிறத நீங்கள் உணர்வதற்குத்தான் புலப்படாத நகரங்களை படிங்கன்னு சொல்கிறேன் புலப்படாத நகரங்களின் வழியாக கால்வினோ காட்டினே அந்த விந்தையை அப்படிங்கக்கூடியது ஒரு ஒரு புனைவின் வழியாக ஒன்றை புரிந்து கொள்வதற்கான ஒரு சாத்தியத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது இலக்கியத்தை ஏன் படிக்கணும் செவியல் இலக்கியங்களை ஏன் படிக்கணும்னு கால்வினோ சொல்கிறாரு அது முக்கியமானது என்ன அப்படின்னா செவியல் இலக்கியங்கள் மனிதனுடைய வாழ்வை அதனுடைய ஆதாரங்களை பற்றி பேசுகிறதுங்கிறதுனால அதை படிங்கிறாரு அந்த செவியல் இலக்கியங்களை நாம் எவ்வளவு கவனத்தோடு அக்கறையோடு ஈடுபாட்டோடு படிப்போமோ அதே ஈடுபாட்டோடு அக்கறையோடு தான் நாம் வந்து கேள்வினாவையும் படிக்கணும் ஏன்னா கேள்வி நோய் புனி புனைவை வைத்துக்கொண்டு என்னெல்லாம் செய்து பாற்றார் பாருங்க நண்பர்களே அப்போது இந்த புலப்படாத நகரங்கள்ங்கிற புத்தகம் நூறு பக்கங்களுக்கு உள்ளதான் ஒரு கதாபாத்திரம் கிடையாது அந்த கதாபாத்திரம் அடுத்தடுத்த பெரிய சாகசங்களை செய்யாது ஆனால் சிதறிக்கப்பட்ட நினைவுகளின் வழியாக நகரங்களை பற்றி ஒரு புதிய 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 விஷயங்களை தருகிறது என்பது புதிய எழுத்துக்கு ஒரு பெரிய நுட்பம் நீங்கள் ஒரு இளம் படைப்பாளியாக இருந்தால் இந்த நாவலை படித்தீங்கன்னா எழுதுவதற்கான உத்வேகம் உங்களுக்கு அவ்வளோ வரும் கேல்வினோவை வில்லியம் வீவர்ங்கிற மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்த்து உலகம் முழுக்க கொண்டு போயிட்டார் நல்ல மொழிபெயர்ப்பாளராக தான் இன்றைக்கி வந்து படைப்பாளிகள் உலக மக்களிடம் போய் சேர்கிறார்கள் அந்த வகையில் இதை மொழிபெயர்த்த இந்த மாதிரியான புத்தகங்களை மொழிபெயர்க்கிற மொழிபெயர்ப்பாளர்களுக்கு நாம் என்றைக்குமே நன்றி செலுத்தணும் அவர்கள் ஒரு புதிய படைப்பாளியை புதிய விஷயத்தை நமக்கு அறிமுகம் செய்கிறாங்க நான் என்னுடைய முதல் உரையில் சொன்னேன் அச்சம்தான் இந்த ஊரடங்கினுடைய முக்கியமான அடையாளமாக நமக்கு இருந்தது அதிலிருந்து நம்ம விடுபடணும்னு இந்த ஏழாவது உரையில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நகரத்தின் மீது நம்பிக்கையோடு இருங்கள் இந்த நகரம் தன்னுடைய வரலாற்றில் கடந்த காலத்தில் எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறது இந்த நகரம் என்றால் சென்னை என்றில்லை நீங்கள் உங்களுடைய வாழ்விடத்தில் எங்கே இருந்தாலும் நம்பிக்கையோடு இருங்கள் எல்லா மாற்றங்களை தாண்டி அந்த பெரிய மாபெரும் சக்கரவர்த்தியும் என்ன செய்கிறாரு அப்படின்னா எல்லா வெற்றியும் எல்லா பெரிய விஷயங்களும் தற்காலிகமானது என் காலத்துக்கு அப்புறம் நான் அந்த ஆட்சியை அதிகாரத்தை அவ்வளோ பெரிய நிலப்பரப்பை கையில் வச்சுக்க முடியுமா என்ன இல்லையே எதுவுமே இல்லாமல் வெறும் பயணியாக இருந்த போலோவுக்கு எவ்வளோ அனுபவங்கள் மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்தவருக்கு என்ன அனுபவம் ரெண்டு பேரும் எங்கே சந்திக்கிறாங்க கற்பனையின் வழியாக ஒன்றை ஒன்று புரிந்து கொள்கிறார்கள் மௌனத்தின் வழியாக புரிந்து கொள்கிறார்கள் இல்லையா அதைத்தான் நான் முக்கியம் சொல்லுவேன் இந்த பெருந்தொற்றுக்கு அப்புறம் நீங்கள் சந்திக்கிற மனிதனுடைய கண்ணில் ஒரு மௌனம் இருக்குது அவனிடம் ஒரு தயக்கம் இருக்குது அவன் நிறைய விஷயங்கள் கேட்க யோசிக்கிறான் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நகரமே தத்தளிப்புக்கு கொந்தளிப்புக்குள்ளாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த நகரத்தை புரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் தாண்டி எப்போதும் போலவே உங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நீங்கள் நன்றியோடு நினைவு கொள்ளுங்கள் நினைவுகளை நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்ல சந்தோஷங்களை ஏன்னால் கூடி கழிப்பதில் கூடி கொண்டாடுவதில் எல்லா நகரங்களுக்கும் ஒன்று இருக்குது நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமையானால் சனிக்கிழமையானால் இந்த நகரம் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொண்டாடுகிறதுன்னு பார்க்குறீங்க இல்லையா அந்த கொண்டாட்டத்தை மறுபடியும் நிகழ்த்துங்கள் மறுபடியும் ஒரு நம்பிக்கையை புத்துணர்வை புரிதலை பழைய காலத்தினுடைய வாழ்விலிருந்து இன்னும் மேம்பட்ட வாழ்க்கையை வாழ முடியுங்கிற ஒரு ஒரு பெரும் நம்பிக்கையை உருவாக்குவதற்காக தான் இந்த இலக்கிய உரைகளை எல்லாம் நிகழ்த்தினேன் இந்த உரைகளின் வழியாக நான் அறிமுகம் செய்தவர்கள் எல்லாருமே என்னென்னா ஒரு சின்ன சின்ன மேக கூட்டங்களைப் போல் அவர்களை பற்றி சில தகவல்களை சில குறிப்புகளை தான் நான் மேற்கொண்டிருக்கிறேன் ஆழ்ந்து படிக்க வேண்டியது உங்களோட பணி கூடுதலாக யோசிக்க வேண்டியது உங்களோட வேலை நீங்களும் நானும் சேர்ந்து பேசிக்கொள்வதற்கான ஒரு தருணமாகத்தான் நான் இதை பயன்படுத்தியிருக்கேன் இது ஒரு ஆய்வு குறிப்புகள் அல்ல ஒரு பெரிய நீண்ட ஒரு இலக்கிய திறனாய்வு அல்ல மாறாக இலக்கியத்தை முன்வைத்துக்கொண்டு பேரிலக்கியங்களை முன்வைத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையையும் இன்றைய சூழலையும் அந்த புத்தகங்களையும் ஒன்றுக்கொன்று நெருக்கமான உறவு கொள்ள வைப்பாக தான் என்னோட முயற்சியாக இருந்திருக்கு இந்த தருணத்தில் மீண்டும் உங்கள் எல்லோருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோட உரைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டுருக்கிறீங்க இந்த புத்தகங்களை எல்லாம் விரும்பி படிக்க போகிறீங்க எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதோடு உங்களுக்கு உறுதுணையானவர்களோடு அவர்களை நம்பிக்கையோடு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதோடு நாம் வாழக்கூடிய இந்த நகரத்துக்கும் நம்மாலான விஷயங்களை செய்வதற்கு தயாராகுவதோடு பெருந்தொற்றுக்கு அப்புறம் நாம் எல்லோரும் விடுபடுவோங்கிற பெரிய நம்பிக்கையோடு நான் இந்த உரைகளை நிறைவு செய்கிறேன் இந்த உரைகளை நிகழ்த்துவதற்கு முக்கியமான காரணமாக இருந்த சுருதி டிவிக்கும் கபிலனுக்கும் சுரேஷுக்கும் கூடவே இருந்த என்னுடைய பையன் ஹரி பிரசாத் இந்த அலுவலகத்தினுடைய பணிகளை ஒருங்கிணைத்து கொடுத்த அன்புகரன் இதுக்கான டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்த மணிகண்டன் உள்ளிட்ட எல்லா நண்பர்களுக்குமே என்னுடைய மனம் நிறைந்த ந நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன் இந்த மாதிரியான இலக்கை உரைகள் அப்படிங்கிறது ஒரு பொது இடத்துல பொது வழியில் மிகப்பெரிய அரங்கில் மக்கள் முன்னாடி நிகழ்த்த வேண்டியது ஆனால் இன்றைக்கு அதைவிட ஒரு பெரிய வழியாக சிறப்பாக சாளரமாக இணையம் இருக்குதுங்கிறதுனால இணையத்தின் வழியாக இதையெல்லாம் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த தொழில்நுட்பத்துக்கும் இந்த தொழில்நுட்பத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கூட இந்த தன்னத்தில் நன்றி தெரிவித்துக்கிறேன் முதல் உரையில் சொன்னது போல தான் நான் இந்த நகரத்துக்கு வந்தது முதல் என்னை இந்த நகரம் உருவாக்கியிருக்கு இந்த நகரம் என்னுடைய எல்லாவற்றிலும் கலந்திருக்கு என்னுடைய அடையாளத்தை என் குடும்பத்தினுடைய அடையாளத்தை என் நண்பர்களுடைய அடையாளத்தை நான் நேசிக்கக்கூடிய எல்லோருக்குமான வாழ்க்கையை கொடுத்திருக்கு அதனால் நான் அதை பற்றி பேசுவேன் அந்த நகரத்துக்கான கைமாறுகளை செய்வேன் அதே போல் என்னுடைய வாழ்விடத்திற்குள் என்னுடைய சொந்த ஊருக்கு என்னோடய நண்பர்கள் வசிக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு படைப்பாளியாக என்னுடைய பொறுப்புணர்வை எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டிருப்பேன் இதையெல்லாம் தாண்டி இலக்கியத்தின் மீதான என்னுடைய விருப்பம் என்பது எப்போதும் போல் மேலும் 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 புதிய விஷயங்களை நோக்கி சென்று கொண்டே இருக்கும் இந்த தேசாந்திரியை நடத்துகிற ஏழு உரைகளையும் நீங்கள் கேட்டதற்காக உங்களுக்கும் உங்களோடு இணைந்து கேட்ட அத்தனை பேருக்கும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே இன்னொரு தருணத்தில் நாம் சந்திக்கலாம் வணக்கம்